கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் தேவ கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம் கர்த்தராம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கணம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கணம் தாவீதின் தேவன் நமக்கு சென்றாரே அவன் அல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே ஆமென் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அக்கினி சோதனை பட்சிக்க அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னல் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவன் அல்லவர் அவர் கிருபை என்றும் எல்லாரும் சொல்லுகினை பாதுகாத்தார் அவன் அல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினல் அவரே என் பாதையில் ஒளியாய் பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினல் அவரே என் பாதையின் ஒளியா நடத்தினார் அவன் நல்லவர் அவர் கிருபை என்று சொல்லுங்க என்னை நடத்தினார் என்னை நடத்தினார் ஓ அவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாவியை அழித்து வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாவியை அழித்து நம்பிக்கை கைதரியம் மீண்டாரே அவர் கிருபை சொல்லுங்க எனக்கு ஒரு நம்பிக்கை தந்தார் அது இயேசு கிறிஸ்து தைரியம் மீண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவ
அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அவரை அல்லேலூயா என்றார் பரிப்போ நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் துதியுங்கள் அவர் கிருபை சொல்லுங்க இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை அவர் கிருபையை போற்றி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா சொல்லுங்க இயேசுவை இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா சொல்லுங்க நித்திய தேவனா நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் நித்திய தேவனா சொல்லுங்க நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் அவர் துதியுங்கள் அவர் கிருபை இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை சொல்லுங்க அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றா நல்ல முழு பெலத்தோட கைகளை தட்டி பாடுவோமா துதித்து பாடி அல்லேலூயா என்றார் நல்ல சத்தமா ரெண்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா ஹல்லேலூயா கத்த நல்லவர் இன்னொரு பாடலை பாடி ஆண்டவுடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்தலாம் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்றதான பாடல் எல்லாரும் இணைந்து பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை உரிமைத்து மகிமைப்படுத்தலாம் இந்த காலவெளியில ஆண்டவரை ஆராதிப்பது எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதிகாலையிலே ஆண்டவரை ஆராதிப்பது மிகப்பெரிய சந்தோஷம் ஹல்லேலூயா தோட்டத்திலே தேவன் அதிகாலையிலே அவர் உருவாக்கின மனிதனோடு சம்பாஷிக்கும்படியாக வந்தாராம் ப்ரைஸ் தி லார்ட் இந்த காலவெளியில் அவருடைய தோட்டமாகிய திருச்சபையிலே அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய சிருஷ்டிப்பாகிய நம்மோடு சம்பாஷிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்க நம்புறவங்க மாத்திரம் ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே நீர் வாழ்கன்னு சொல்லுங்க பாருங்களா இயேசுவே நீர் வாழ்க இயேசுவே நீர் வாழ்க ஹல்லேலூயா கத்த நல்லவர் இந்த பாடலினோடு இணைந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான் ராஜா ஜீசஸ் கத்த நல்லவர் பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்கள் கைகளை தட்டி பாடுவோமா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு இதுவரை உதவி செய்தீர் எபினே
அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சொல்லுங்க பரிசுத்த 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 பரலோக ராஜாவே பரிசுத்த இதல் பரலோக ராஜா பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்த கூடவே இருக்கின்றீர்
tarama. Yes, Jesus, Yehova, Yehova, Ruva. Adigalai, stotira bali, appa. Engal aaradhanai. Engal appa Yesuvukku. Ungalukku Yehova Shalom, Yehova.
எல்லார் சத்தத உயர்த்தி முழு பலத்தோடு இயேசுவை நோக்கி ஆமென் அப்பா அப்பா ஓ அப்பா அப்பா ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தாய் அப்பா அப்பா உங்களுக்கு தாய் நல்ல முழு பலத்தோட கைகளை தட்டி இயேசு அப்பாவுக்கு மகிமை செலுத்துகிறார்களா மகாராஜாவாம் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காய் மூன்று ஆணிகளுக்கு நடுவே தொங்கின இயேசு கிறிஸ்து அவர் எத்தனை நல்லவர் அவர் எத்தனை நல்லவர் அவர் எத்தனை நல்லவர் ரமஷகர தரலமா இயேசுவே நீர் எங்கள் நல்ல தகப்பன் எங்கள் நல்ல தகப்பன் எங்கள் நல்ல தகப்பன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை பேர் இந்த காலவேளையில ஆவியில ஒரு உற்சாகத்தோடு ஆவியில ஒரு வைராக்கியத்தோடு அப்பாவுடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்க ஓ நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிற தேவன் இந்த காலவேளையிலே எத்தனை பேருடைய உள்ளான மனிதன் அப்பா இயேசுவுக்கு நன்றி சொல்லணும் அப்பா இயேசுவை துதிக்கணும் என் அப்பா இயேசுவை பார்க்கணும்னு ஆவலோடு வந்திருக்குது இவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசு ராஜாவுக்கு ஓ மகிமை செலுத்துங்க பாருங்களா ஓ ராஜாதி ராஜாவே எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரரே ஷபராதலமா நம்ம எல்லாரும் இருக்கடங்கள் அப்படி எழுமி நின்று ராஜாதி ராஜாவே எஸ் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்களை ஞானமாய் படைத்த தேவன் ரொம்ப நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உங்களையும் என்னையும் அழகாய் சிருஷ்டித்திருக்கிறாரே அவர் எத்தனை நல்லவர் அவர் எத்தனை நல்லவர் சபையார் எல்லாரும் சொல்லுங்க அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது சத்தம் போதாது இன்னும் சத்தமா இன்னும் முழு பலத்தோட அவர் கிருபை என்றும் உள்ளது நல்ல கைகளை தட்டி அவருடைய கிருபைக்காய் ஓரமோ உடைய கிருபை 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 மாறாததே ஓரமரதரமோ ஹல்லேலூயா இந்த பூமியில வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவித தீமையான பொய்யான மொழிகளை உங்கள் பேரை சொல்வார்கள் ஆனாலும் பயப்படாதீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் ஏனென்றா உங்களுக்கு பரலோகத்தில் பலன் மிகுதியாயிருக்கும் பரலோகத்தில் பலன் மிகுதியாயிருக்கும் பரலோகத்தில் பலன் மிகுதியாயிருக்கும் இந்த பூமியில நீங்கள் செய்கிற நன்மைக்கு ஈடாய் பலனை அறுப்பீர்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் நீங்கள் பூமியில இயேசுக்காக வாழ்ற வாழ்க்கைக்கு பரலோகத்தில் ஒரு மேலான பலன் உண்டு நம்புகிறவங்க நம்புறவங்க மாத்திரம் இயேசு ராஜாவுக்கு முழு பலத்தோட எஸ் மனிதருடைய வார்த்தைகள் எத்தனையோ விஷயம் நம்மை நொறுக்கினது உண்டு நாம நன்மை செய்யணும் தான் நினைப்போம் நன்மை தான் செய்து கொண்டு இருப்போம் ஆனால் என்ன நன்மை செய்தாலும் மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வார்த்தைகளால் நம்மளை துன்புறுத்துவார் வார்த்தைகளால் நம்மை நொறுக்குவார்கள் வார்த்தைகளால் வார்த்தைகளால் ரெண்டு அடி போட்டா கூட வலிக்காதுங்க ஆனால் அவர்கள் சொல்ற வார்த்தை அவ்வளவு வேதனையா இருக்கும் நம்ம மண்ணையில நாலு பொட்டு போட்டா கூட அந்த வலியை தாங்கிக்கலாம் ஆனா மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆழமாய் பதிந்து அதை ஒவ்வொரு நாளும் நம்மளை குத்தி கொண்டிருக்கும் இந்த நிலையில எத்தனையோ பேர் தேவனுடைய பிள்ளைகள் இந்த கால வேளையில நீங்கள் வந்திருக்கலாம் ஆண்டவரே ஏன்பா
ஏன் என்னை நோக்கி இப்படி எல்லாம் பேசுறாங்க? நான் நன்மை அல்லவோ செய்தேன், நான் நன்மை அல்லவோ செய்தேன், நான் என் மனதில கூட அவர்களை குறித்து நான் தீமையா எண்ணவில்லையே, பின்ன ஏன் என்னை குறித்து, பின்ன ஏன் என் குடும்பத்தை குறித்து, பின்ன ஏன் என் பிள்ளைகளை குறித்து இப்படி எல்லாம் பேசுகிறார்கள் என்று ஒரு மனதில் ஒரு வேதனையோடு ஒரு சோர்ந்து போன நிலையில நீ வந்திருக்கலாம் தேவனுடைய பிள்ளையே. எதை குறித்தும் நீ கவலைப்படாத, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இந்த காலவேளையில சொல்றார், மகனே மகளே பயப்படாதே, திடன்கோள், இந்த உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டுதான், ஆனால் பரலோகத்திலே உன் பலன் மிகுதியா இருக்கும், பரலோகத்துல உன் பலன் மிகுதியா இருக்கும், இந்த பூமியில நீ அறுக்க முடியாத, ஆனால் பரலோகத்துல உனக்குரிய பொக்கிஷங்கள் உண்டு. ஓ ஆவியானவரே என் உள்ளத்தை தேற்றிடுங்க. கேட்போமா, எத்தனை பேர் கேட்கறீங்க? ஆவியானவரே ஆவியானவரே என் உள்ளத்தை தேற்றிடும். இன்னொரு விசை, இன்னொரு விசை கேளுங்க. ஆவியானவரே என் உள்ளத்தை தேற்றிடுங்க. ஆவியானவர், எஸ் ஆவியானவரே என் உள்ளத்தை தேற்றிடும். உடைந்து போன என் உள்ளத்தை தேற்றிடுங்க, உடைந்து போன என் உள்ளத்தை உடைந்து போன என் உள்ளத்தை தேற்றிடுங்க, உடைந்து போன என் உள்ளத்தை தேற்றிடுங்க. கைகளை உயர்த்தி, ஆவியானவரே ஆவியானவரே என் உள்ளத்தை தேற்றி. ஒரு ஆண்டவருடைய ஆறுதல் உங்களுக்கு நேரா இந்த காலவேளையில. ஆவியானவரே ஆவியானவரே என் உள்ளத்தை தேற்றிடுங்க. மனிதர்களாலே நொறுக்கப்பட்டேனே, வார்த்தைகளாலே காயம் கொண்டேனே, மனிதர்களாலே நொறுக்கப்பட்டேனே, வார்த்தைகளாலே காயம் கொண்டு. சொல்லுங்க, ஆவியானவரே ஆவியானவரே என் உள்ளத்தை தேற்றிடுங்க, ஆவியானவரே என் உள்ளத்தை தேற்றிடுங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் எப்போ சோர்ந்து போகிறாங்க தெரியுமா? அவனுக்கு பணம் இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் சோறு வராது, அவனுக்கு ஆகாரம் இல்லைன்னா கூட அவ்வளவு சீக்கிரம் சோர்வு வராது. ஆனா செய்யாத ஒரு குற்றத்தை யாராவது அவர்கள் மேல சுமத்தும் பொழுது சோர்ந்து போய்விடுவான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் மேலையும் செய்யாத குற்றத்திற்காக அவர் மேல பழி வந்தது. அவர் தவறு ஏதும் செய்யல, அவர் தப்பு ஏதும் செய்யல, ஆனாலும் அவருக்கு தண்டனை வந்தது.
ஆனாலும் அவர்களுக்கு அடி வந்தது. ஆனாலும் அவர் வாழ்க்கையிலே பாடு அனுபவித்தார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன் உதாரணம் அவர்தான். உங்களுக்கும் எனக்கும் அவரே ஒரு எடுத்துக்காட்டு. நம் தகப்பன் இயேசு அவரை போலதான நாம வாழணும். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போலதான வாழணும். அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவன். எனக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே ஒன்றும் இல்லப்பா, நான் ஒன்றுமே இல்லப்பா, என்னை நான் வெறுமையாக்குகிறப்பா, உங்களையே வெறுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் படைக்கிறீங்களா? அந்த காலவேளையில உங்களுக்கு இந்த காலவேளையில ஆவியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாக உங்க உள்ளான மனிதன் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருடைய கைகளில் கொடுங்க. அப்பா நான் அல்லப்பா, இனி கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், உங்களால உலகத்தை ஜெயிக்க முடியாது, உங்களால உலகத்தை மேற்கொள்ள முடியாது, ஆனால் உங்களோடு ஆவியானவர் இருப்பாரே, ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தில் உள்ள பாவங்களை ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தில் உள்ள அக்கிரமங்களை மேற்கொள்ள முடியும். உங்களால் முடியாது, ஆனால் ஆவியானவரால் முடியும். இந்த காலவேளையிலே இயேசுவை நோக்கி, அப்பா உம்முடைய ஆவியை என் மேல ஊற்றுங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும் ஐயா, என்னால் ஒன்று முடியாது, என்னால் சாதிக்க முடியாது, என்னால் ஜெயம் பெற முடியாது, ஆனால் உம்மால் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆவியானவரே, 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 ஓ ரமஷகர தரலபா, ஓ மனிதர்களாலே நொறுக்கப்பட்டேனே, வார்த்தைகளாலே காயம் கொண்டே, மனிதர்களாலே நொறுக்கப்பட்டேனே, வார்த்தைகளாலே காயம் சொல்லுங்க, மனிதர்களாலே, மனிதர்களாலே நொறுக்கப்பட்டேனே, வார்த்தைகளாலே காயம், மனிதர்களாலே நொறுக்கப்பட்டேனே, வார்த்தைகளாலே காய். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியான உள்ளத்தை அப்பா நீங்க தான் எனக்கு தேறுதல் அப்பா. ஆவியானவரே, ஆவியானவர் அவர் உங்களை தேற்றுவாங்க. என் உள்ளத்தை இன்னும் ஒரு விசை அப்படி எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. மனிதர்களாலே, மனிதர்களாலே நொறுக்கப்பட்டேனே, வார்த்தைகளாலே காயம் கொண்டே, மனிதர்களாலே நொறுக்கப்பட்டேனே, வார்த்தைகளாலே காயம் சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவர் என் உள்ளத்தை ஏற்பட்ட நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு நீங்க வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்க காயங்கள் எல்லாம் கட்டுகிறார். உடைந்து போன, உடைந்து போன
Hallelujah. Hallelujah. Kandunai palaitha devan kai viduvaro. Kandunai palaitha devan kai viduvaro. The saranathai meendum orumisai kandunai palaitha devan kai viduvaro. Kandunai palaitha unna kai vida maatar magane ivar bodum kai vida paduvadillai. Sondu pogade maname, sondu pogade, sondu pogade maname, sondu. Yeah.
கண்டுனை அழைத்தவர் கண்டுனை அழைத்த தேவ கைவிடுவாரோ கண்டுனை அழைத்த தேவ கைவிடு காலவேளையிலே ஆவியிலே ஒரு கலக்கத்தோடு ஆவியிலே சோர்ந்து போய் என்னை தேற்ற யாரும் இல்லை, என்னை தேற்ற ஒருவரும் இல்லை, என் நிலையை புரிந்து கொள்ள ஒருவர் கூட இல்லையே, என் உள்ளான வேதனையை அறிய அதை கேட்க கூட ஒருவரும் இல்லையே, என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என் வேதனையை என் கணவன் என் மனைவி புரிந்து கொள்ளவில்லையே, என் பிள்ளைகளுக்கு என்னுடைய வழிகள் புரிய மாட்டேங்குது என்ற ஒரு வேதனையோடு ஒரு மன வேதனையோடு யாரிடம் போய் சொல்லுவேன், என் வேதனையை யாரிடம் போய் இதை நான் சொல்லுவேன் என்ற ஒரு கலக்கத்தோடு ஒரு வேதனையோடு அதை உங்களுக்குள்ளே வைத்து 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 உங்கள் இருதயம் பாரத்தோடு ஆணுடைய சமூகத்தில் அந்த காலையில் நீ வந்திருக்கலாம் தேவ பிள்ளையே. ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் நிலையை அவர் பார்க்கிறார், உன் இருதயம் அவருக்கு தெரியும், உன் நிலை அவருக்கு தெரியும், நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாய், நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாய், நீ சோர்ந்து போய் இருக்கிறாய். போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, நீங்களும் அந்த நிலைக்கு வந்துட்டீங்க ஏசப்பா, போதும்பா போதும்பா, எந்த மட்டும் நான் இந்த வார்த்தைகளை என் இருதயத்திலே சுமப்பேன், எந்த மட்டும் இந்த வேதனைகளை நான் சுமப்பேன், எந்த மட்டும் இந்த பாரங்களை நான் சுமப்பேன், என்னால் முடியலப்பா, என்னால் முடியலை, என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை, யாரிடம் போய் சொல்லன்னு தெரியலப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. இந்த காலவேளையில் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதே. ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்றார், ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்றார், ஆண்டவர் உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உன்னோடு தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாது, எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், இன்னும் நீ செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு, இன்னும் நீ செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு, எனக்காய் நீ செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு, எனக்காய் நீ ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்காய் இந்த பூமியில நீ ஒரு பெரிய வேலையை செய்ய வேண்டிய பாக்கி இருக்கு. சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் தேவ பிள்ளையே, என்னை நம்புகிற நீ கைவிடப்படுவதில்லை, என்னை நீ நம்புகிற நீ வெட்கப்படுவதில்லை, ஓ நீர் வடிக்கிற கண்ணீர் ஒருபோதும் வீணாய் போவதில்லை, உன் கண்ணீரையெல்லாம் நான் துருத்தியிலே வைத்திருக்கிறேன், உன் கண்ணீரையெல்லாம் நான் கணக்கில வைத்திருக்கிறேன், ஓ நீ வடித்த கண்ணீருக்கு பதில் உண்டு, நீ வடித்த கண்ணீருக்கு பதில் உண்டு, மனிதர்கள் என்னெல்லாமோ உன்னை பேசினாங்க,
மனிதர்கள் ஏளனமா உன்னை பேசினாங்க. இந்த 2020 வருடத்துல நீ பட்ட அவமானங்கள் அதிகம்தான், ஆனால் ஆரம்பம் அற்பம்தான். உன் வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பம்தான், உன் ஜப வாழ்க்கை அற்பம்தான், உன் வேத வாசிப்பு அற்பம்தான், ஆனால் முடிவு அற்பமானதல்ல. முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று ஆவியானவர் இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறார். உன் ஆரம்பம் நீ எந்த நிலையில நீ ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் நீ முடிக்கிற போதோ ஜீவகிரீடம் சூடும் நேரா என்ன பேரின் ஜீவகிரீடம் சூடும் நேரா என்ன பேரின். இந்த பூமியில நீ ஓடுற, நீ உழைக்கிற, நீ சம்பாதிக்கிற, ஆண்டவரை தேடுற, ஆண்டவருக்காக வாழுற, ஆண்டவருக்காக கொடுக்கிற, இதனால எனக்கு என்ன பயன்? சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்துல நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ளே அதே கேள்விதான், ஆண்டவரே நான் அதை விட்டேன், நான் இதை விட்டேன், என் சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டேன், உமக்காக நான் இதெல்லாம் செய்த எனக்கு நீ என்ன கிடைக்கும்பா? என்ன கிடைக்கும்? உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அதை தான் வாக்கு பண்ணிருக்கிறா, அதுதான் வாக்கு பண்ணிருக்கிறா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அழிகின்ற வாழ்க்கை, இந்த அழிகின்ற வாழ்க்கைக்காக நம்ம கண்கள்ல பட்டதெல்லாம், நம்ம கண்கள் பார்க்கிறதெல்லாம், கண்கள் விரும்புகிறதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் காணாத ஒரு மேலான ஒரு இடம் உண்டு, நீ கண்களால பார்த்திராத ஒரு மேன்மையான இடம் உண்டு, அதுதான் பரலோகம், அதுதான் பரலோகம். அந்த பரலோக வாழ்வை தருவேன் இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த வாழ்க்கைக்காக நீங்க வாழுங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க மகனே, சோர்ந்து போகாதே. உனக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் வந்து உன்னை சேர்த்து கொள்ளும் வரைக்கும் உன் விசுவாசத்து ஓட்டத்தை விட்டுவிடாதே. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரு. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி சோதனைகளை சகிப்பவன், சோதனைகளை சோதனைகளை சகிப்போ பாக்கியவான். எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பாடலாமா? சோதனைகளை, சோதனைகளை சகிப்போ பாக்கியவோ, சோதனைகளை பாக்கியவோ. ஜீவகிரீடம் சூடுமேரா என்ன பே. பரலோக ராஜ்யத்துல நாம் நுழைகிற அந்த நேரத்தை நினைச்சு பாருங்க. நம்ம தலையில ஏசப்பத ஜீவகிரீடம் அதை வைக்கிற அந்த நிலையை யோசிச்சு பாருங்க. ஓ என்ன ஒரு ஆனந்தம். மீண்டும் ஒரு வெசை சொல்லுங்க, ஜீவகிரீடம், ஜீவகிரீடம் சூடுமேரா என்ன பேரு. ஓ ஹல்லேலூயா. ஜீவகிரீடம், ஜீவகிரீடம் சூடுமேரா என்ன பேரு.
சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திடப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார் பரிசுத்தாவியன் உங்களுக்குள்ளே ஒரு புது பலனை தந்திருக்கிறார் சோர்ந்து போய் வந்த உங்கள் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் வந்த ஆவியிலே ஒரு புது பலனை கொடுத்திருக்கிறார் தேவன் உங்கள் இருதயத்தில் ஒரு புது பலனை கொடுத்திருக்கிறார் உடைக்கப்பட்ட நிலையில வந்த உங்களுக்கு காயம் கட்டி உங்களை மீண்டும் ஆய் உருவாக்கி இருக்கிறார் இந்த ஆராதனை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறாரே அந்த தெய்வத்துக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க பாருங்க நன்றி 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 அப்பா பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி அப்பா உம்முடைய ஜனத்தோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா உம்முடைய ஜனத்தின் நிலையை நீர் அறிந்திருக்கிறீர் உம்முடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையப்பா உம்முடைய இரத்தத்தினால மீட்டு கொள்ளப்பட்ட சபையப்பா தகப்பனே உம்முடைய ஆடுகள் நீர் உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்ட ஆத்துமாக்கள் நிலையை நீர் அறிந்து இந்த நாளிலே உம்முடைய ஜனத்தோடு உம்முடைய பிரசன்னத்தினால் இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரத்தை மீண்டுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அபிஷேகத்தால் நிரப்பினதற்காக நன்றி தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 நாம் யாவரும் உட்காருவோம் மீண்டுமாய் உங்கள் எல்லாருக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன் நல்ல பாடல் ஆராதனைகளை ஜெப நேரத்தை தேவன் நமக்கு தந்தார் இப்பொழுதும் நாம் தொடர்ந்து சிறிது நேரம் ஆண்டவுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பது நமக்கு மிகுந்த நல்லது ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கிற நேரம் மிகவும் ஒரு அற்புதமான நேரம் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறதான நேரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிற நேரத்தை அவர்கள் அசட்டையாய் நினைக்கிறாங்க சில தூங்கி வழிஞ்சிடுறாங்க ஸ்தோத்திரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இது மிகவும் கவனமான ஒரு நேரம் இது மிகவும் மிகவும் கவனமான ஒரு நேரம் ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம் இந்த நேரத்தில் நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் அதைவிட மிகவும் அருமையாய் திறந்திருக்க வேண்டும் ஹல்லேலூயா சத்தமோர் ஹல்லேலூயா சொல்லுங்க கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் தியானிக்கும்படி பார்க்கும்படி நம்முடைய இருதய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆமென் ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் அவர்களுடைய மனக்கண்களை என்ன எப்படி வச்சிருக்கிறானா குருடாக வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுங்க பிசாசு மனக்கண்களை இருதய கண்களை குருடாக்குகிற வேலை தான் அவன் வேலை ஏன்னா இருதயம் குருடாயிடுச்சுன்னா ஸ்தோத்திரம் அவர்கள் எந்த ஒரு நல்ல வழிகளையும் என்ன செய்ய முடியாது காணவே முடியாது அதனால் பிசாசு அநேகருடைய இருதயத்தை குருடாக்குவதற்காக அவருடைய மனதை குருடாக்குவதற்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் இந்த நேரத்தில் செய்வான் ஸ்தோத்திரம் அதனால் நான் மிகுந்த ஜாக்கிரதையோடு விழிப்பாக இருக்க வேண்டும் ஆமேன் சத்தமரலியா சொல்லுங்க ஹல்லேலூயா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை என்பது உங்களுக்கு மாத்திரமில்லை அது இருபுறமும் கருக்குள்ளே பட்டயம் அது எல்லாருக்கும் உரியது எல்லாருடைய இருதயங்களையும் அது ஊடுருவி போகும் பேசுகிற எங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் உற்சாக மனதோடு பேசுகிறதற்கு காரணம் என்ன ஆண்டவர் எங்களோடும் இடைப்படுகிறார் எனவே நான் சொல்லுகிற பேசுகிறது நீங்கள் அல்ல கர்த்தரின் ஆவியானவர் ஹல்லேலூயா ஆவியானவர் எங்களுடைய வாயை பயன்படுத்துகிறார் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுகிறோம் உண்மைதான் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவிடத்தில் வார்த்தையை கேட்டு அதற்கு ஏற்ற வசனங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு முன்னே வந்து நிற்கின்றோம் ஆனால் கர்த்தர் இந்த வசனத்தை எங்களுக்கும் ஏற்ற விதத்தில் அவர் பேசுகிறார் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா கர்த்தருடைய உன்னத நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம் எரேமியா 17 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து
மாம்சமானதை தன்னுடைய புய பலமாக்கிக் கொண்டு கத்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு ஆவியானவர் சொல்ல போகிற ஒரு காரியம், எதை விட்டு விலக வேண்டும், எதை விட்டு விலக கூடாது என்கிற காரியங்களை உங்களோடு கூட பரிசுத்தாவியானவர் சில மணித்துளிகள் பேசுவாராக. நாம் விட்டு விலக வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில். நாம் விட்டு விலக வேண்டிய அநேக காரியங்கள் இருக்க வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, விலகுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு சொல்லுகிறார். நீங்களும் நானும் விலக வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, பொல்லாங்காய் தோன்றுகிறவைகள். எதெல்லாம் பொல்லாங்காய் தருகிறது, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாததாய் தெரிகிறதோ, எதெல்லாம் நம்முடைய மனதுக்கு அது மிகவும் மோசமானதாய் தெரிகிறதோ, அவைகளை விட்டு நாம் என்ன செய்யணும், விலகணும். சங்கீதம், முதலாவது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது எழுதுகிறான், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், எங்கே இருக்கக்கூடாது, யாரை பற்றி கொள்ள வேண்டும், யாரை விட்டு விலக வேண்டும், எதை நாம் உறுதியாய் பின்பற்ற வேண்டும், எவைகளுக்கு நாம் தூரமாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பரிசுத்த வேதத்தின் மூலம் அவர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நாம் எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ளுகிறது இல்லை, எதை விட வேண்டுமோ அதை விடுகிறது இல்லை. அதனால் பல நஷ்டங்களையும் பல வேதனைகளையும் நாம் அடைகிறோம். ஆனால் சொல்லுகிறோம், ஆண்டவரே ஏன்பா எனக்கு இந்த சோதனை, ஏன் என் வாழ்க்கையில் இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று நினைக்கிறோம். இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பற்றி கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது, விட்டு விலக வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலின் ஜனங்கள் பாபிலோனில அடிமைகளாய் இருக்கிறார்கள், அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான நாட்களில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி தம்முடைய ஜனங்களோடு அவர் எச்சரிப்பான அறிவுரையான வார்த்தைகளை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கையை வைத்தவரையிலேயே சொல்லுவோம், நீங்களும் நானும் இந்திய தேசத்தில் இருக்கிறோம், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் நம்மை வாழும்படி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் சேர வேண்டிய ஒரு பூமி இருக்கிறது, அது பரலோகம். ஹல்லேலூயா. அந்த உன்னத ராஜ்யத்துக்குரியதான நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இங்கே ஸ்தோத்திரம், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாயையான தன் மாம்சமான தன் புயபலத்தை கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பானையானால், மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக கொள்ளுவானையானால், நிச்சயம் அவன் கர்த்தரை விட்டு விலகினவன் என்றுதான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதனை நம்புகிற ஒரு மனுஷன் தேவனோடு என்ன செய்ய முடியாது, சிநேகமாக இருக்க முடியாது. வேதம் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கரங்களை உயர்த்தவரையிலேயே சொல்லுவோம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் மனிதர்களிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும். நல்லா சொல்லுங்க, இந்த மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும். நல்லா சொல்லுங்க, அன்பு பாராட்ட வேண்டும். மனுஷர்களிடத்தில் என்ன செய்யணும், அன்பு பாராட்டணும். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் அன்புள்ளவராய் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் பாவிகளை சிநேகித்தார், அவர் பாவிகளை சிநேகிதர் என்று எண்ணப்பட்டார். ஒரு எல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இயேசு பிதாவோடு ஐக்கியப்பட்டிருந்தார். சொல்லுங்க, நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்க வேண்டும். வரையிலேயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கணும், பிதாவாகிய தேவனோடும்
அவர் அனுப்பினதான பரிசுத்த ஆவியானவரோடும் பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய ஐக்கியம் இருக்குமானால் அவருடைய திருச்சபையின் மேலே நமக்கு ஐக்கியம் உண்டாயிருக்கும். இன்றைக்கு அநேக தேவனுடைய திருச்சபைக்கு வருவார்கள், ஆனால் திருச்சபையோடு ஐக்கியப்பட்டிருக்க மாட்டாங்க. திருச்சபையோடு என்ன செய்திருக்க மாட்டாங்க? ஐக்கியப்பட்டிருக்க மாட்டாங்க. சபையின் ஆரம்பம், புதிய ஏற்பாட்டு சபையை தேவன் ஆரம்பிக்கின்ற நாட்களில் அந்த பெந்தெகோஸ்தே நாள் அன்றுதான் சபை ஆரம்பிக்கின்றது. அந்த சபையின் முதல் நாளிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிற போது அந்த இரண்டாம் அதிகார கடைசி வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர்கள் அந்நியத்திலும் அப்பம்பிக்கிறதிலும் அவர்கள் உறுதியாய் என்ன செய்திருந்தார்கள்? தரித்திருந்தார்கள். எங்க தரித்திருந்தார்கள்? சபையில. நல்லா சொல்லுங்க, சபையில. ஒரேலேயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் அன்பு பாராட்ட வேண்டும். இந்த உலகத்து மேல அன்பு பாராட்டலன்னா இந்த உலகத்தை நாம் கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்த முடியாது. கரங்களை உயர்த்த ஒரேலேயா சொல்லுங்க. நீங்க ஒரு சிறிய வேலை செய்யறீங்கன்னு வைங்களேன், அந்த வேலையின் மேல உங்களுக்கு ஒரு நேசம் இருக்கணும். அந்த வேலையின் மேல உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு பிரியம் இருக்கணும். நீங்க செய்கிற வேலையில பிரியம் இல்லைன்னா அந்த வேலையினால உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை, எந்த ஒரு லாபமும் இல்லை. அதே நேரத்தில் நீங்க சாப்பிடுற உணவு இருக்கு பாருங்க, அந்த சாப்பிடுகிற உணவு, சாப்பிடுகிற நேரம், அந்த உணவின் மேல நீங்க உங்களுக்கு என்ன இருக்கணும்? பிரியம் இருக்கணும். சில நேரங்களில் சிலர் விருப்பம் இல்லாம சாப்பிடுவாங்க, அது அவருடைய சரீரத்தோடு என்ன செய்யாது? சேராது. அதோடைய சரீரத்தோடு என்ன செய்யாது? சேராது. விருப்பம் இல்லாம சாப்பிடுறது, கொஞ்ச நேரத்தில் அது வாமிட் ஆயிடும். சில நேரங்களில் சில பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்காது, தாய்மார் என்ன செய்வாங்க? நல்லா வச்சு திணி திணின்னு திணிச்சிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது முந்தின நாள் சாப்பிட்டதெல்லாம் சேர்த்து வெளியே கொண்டு வந்துடும். காரணம் என்னன்னா, விருப்பம் இல்லாமல் சாப்பிட்றது. ஆமென். இந்த உலகத்தில் எதை செய்தாலும் நான் விருப்பத்தோடு செய்யணும். கரங்களை உயர்த்தவர் எழிலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் நமக்கு அன்பு இருக்கணும், ஆனால் நம்ம ஐக்கியப்படக்கூடாது. நம்முடைய ஐக்கியம் எங்கே தான் இருக்கணும்? பிதாவாகிய தேவனோடும். நல்லா சொல்லுங்க, பிதாவாகிய தேவனோடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லா மனுஷரிடத்திலும் அன்பு பாராட்டினார், எல்லா மனிதரிடத்தில் அன்பு பாராட்டினார். ஹல்லேலூயா. இவர்கள் இவர்களிடத்தில் தான் அன்பு பாராட்ட வேண்டும் என்று இயேசு ஒருபோது நினைக்கல. எல்லா பாவிகளையும் அவர் சிநேகித்தார். ஹல்லேலூயா. எல்லார் மேல அன்பு பாராட்டினார், எல்லார் மேல பிரிய வைத்தார். ஆனால் அவர் ஐக்கியமாக இருந்தது பிதாவோடு மட்டும்தான். ஹல்லேலூயா. பிதாவோடு மட்டும்தான் ஐக்கியப்பட்டிருந்தார். பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்தார். கையை வைத்து வரையில் இல்லையா சொல்லுங்க. அவர்கள் யாரிடத்திலெல்லாம் அன்பு வச்சாங்களோ அவர்கள் சொல்றதெல்லாம் இயேசு செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. பேதுருவுக்கு இயேசுவின் மேலே அளவு கடந்த அன்பு. பேதுருவுக்கு இயேசுவின் மேலே அளவு கடந்த அன்பு. ஸ்தோத்திரம். ஏன்னா பேதுருடைய வாழ்க்கையில இயேசு செய்த அற்புதங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் அந்த பேதுரு இயேசுவுக்கு ஆலோசனை கொடுக்க வருகிறான். ஆனால் இயேசுவோ பேதுருவின் ஆலோசனை கேட்கல, அவர் பிதாவின் ஆலோசனையை கேட்டார். கரங்களை உயர்த்தவர் இல்லையா சொல்லுவோமா? இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அநேக சிநேகங்கள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிற அழிந்து போகிற உலக பொருட்களினால என்ன செய்யுங்க? சிநேகிதர்களை சம்பாதிங்கள். அதே நேரத்தில் அவர்களோடைய நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? ஐக்கியப்பற்றாதீங்க. கரங்களை உயர்த்தவர் இல்லையா சொல்லுவோம். சத்தமாக ரிலேலியா சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் சபையில் ஐக்கிய பந்தின்னு ஒன்று கத்த தந்திருக்கிறார். என்ன பந்தி தந்திருக்கிறாரு? ஐக்கிய பந்தி. அது என்ன பந்தி சொல்லுங்க? திருவிருந்து ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசத்தையும் நினைவு கூறும்படியான ஒரு ஐக்கியம். ஹல்லேலூயா. அது பிதாவாகி தேவனுக்கு இயேசு முழுமையாய் கீழ்ப்படிந்து அவர் சிலுவையில சிந்தின அந்த இரத்தம், அவர் நொறுக்கப்பட்ட அந்த நொறுக்கப்படுதல், இதை நாம் நினைவு கூறும்படியாகத்தான். அந்த பிதாவோடு உள்ள உறவை, இயேசு பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை, பிதா அவருக்கு கொடுத்திருந்ததான பாத்திரத்தில் அவர் முழுமையாய் பங்கடைந்ததை நினைவு கூறும்படியான ஒரு ஐக்கியம்தான் அந்த திருவிருந்த ஆராதனை. கரங்களை உயர்த்தவர் இல்லையா சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனோடு ஐக்கிய உள்ளவன் இந்த உலகத்தில் மனிதனை என்ன செய்ய மாட்டான்?
நம்பமாட்டான் மனிதன் என்ன செய்ய மாட்டான் நம்பமாட்டான் ஒன்று மனிதர் மேலே நம்பிக்கை வைக்கிறது ரெண்டு மாம்சமானதை தன்னுடைய பலமாக கொள்ளுவது மாம்சமானதை தன்னுடைய பலமாக கொள்ளுவது மாம்சமானது என்னது சொல்லுங்க இந்த உலகத்துல பதவி பட்டம் பணம் அந்தஸ்து செல்வாக்கு இவைகள் எல்லாம் நமக்கு என்னவா தெரியுது பலனா தெரியுது எனக்கு என்னங்க என்னை சுற்றிலும் 1000 பேர் இருக்கிறாங்க என்னை சுற்றிலும் 100,000 பேர் இருக்கிறாங்க என்னை சுற்றிலும் சில 100 பேர் இருக்கிறாங்க இந்த ஆபீஸ்ல நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் பின்னால அத்தனை பேர் எங்க வந்துருவாங்க சொல்லுங்க வெளியில வந்துருவாங்கன்னு நினைக்கிறோம் வெளியில வருவாங்க நம்ம கொண்டு வெளியில விட்டுட்டு அவங்க பத்திரமா உள்ள போயிடுவாங்க பிறகு நம்ம மட்டும்தான் வெளியில நின்று முழிக்கணும் உள்ளையும் போக முடியாது வெளியும் போக முடியாது நடுவழியில தொங்க வேண்டிதான் ஆமென் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேகருடைய எண்ணங்கள் எல்லாம் அநேகருடைய சிந்தை எல்லாம் மாம்சமானதை புயபலமாக கொள்ளுகிறார்கள் மனிதனுடைய வார்த்தையை நம்பி மனிதனுடைய செய்கையை நம்பி மனிதனுடைய கிரியைகளை நம்பி நட்டாத்து நிற்கிறார்கள் நடு வழியிலே நின்றவர்கள் திகைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி திகைக்கிறவர்களை மீட்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் குறையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் அதனாலதான் இயேசு ஒரு கிராமத்துக்கு போன போது அங்கே தம்முடைய சீஷர்களை அழைத்து உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அங்கே இரு வழி சந்தியில ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் என்ன செய்திருக்கும் கட்டப்பட்டிருக்கும் அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் கரங்களை உயர்த்த ஒரு எளியா சொல்லுங்க இன்னைக்கு அநேகர் மனுஷனை நம்பி உலகத்தை நம்பி பணத்தை நம்பி பலத்தை நம்பி தேவன் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிற ஆஸ்திகளை நம்பி யார விட்டுறதான் தேவனையே விட்டுறாங்க கர்த்தரையே மறந்துடுறாங்க தேவனை விட்டு விலகிறாங்க கரங்களை உயர்த்த ஒரு எளியா சொல்லுவோம் சத்தமா ஒரு எளியா சொல்லுங்க அநேகருக்கு எப்படியான ஆண்டவரை விட்டு விலகிறேன் ஒரு உதாரணம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த உதாரணம் நான் சொல்லி இருக்கிறேன் பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் ஸ்தோத்திரம் ஒரு தேவ மனித தன்னுடைய திருச்சபையில பல அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தார் வந்தார்களாம் ஸ்தோத்திரம் வரும்போது எப்படி வந்தாங்கன்னா வெறுமையா வந்தாங்க அப்போ அந்த போதகர் இடத்துல ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிப்பாங்க ஐயா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கணும் நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இல்லை எங்களுக்கு ஒரு சொந்த வருமானமும் இல்லை அப்படின்னு ஆண்டவரிடத்துல அவங்க ஒப்பு கொடுத்து போதகர் இடத்துல வந்து ஜெபித்து போவாங்களாம் அந்த போதகரும் வருகிற பொழுதெல்லாம் அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பாராம் ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய இந்த குடும்பத்தாருடைய கர்ப்பத்தை திறந்தரலும் இவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுத்து இவர்களை இந்த சபையில ஆசீர்வாதமாய் நிறுத்தப்பா அப்படின்னு கண்ணீரோடு ஜெபிப்பாராம் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு சில ஆண்டுகள் கழித்து அந்த சகோதரிக்கு ஆண்டவர் ஒரு நல்ல அற்புதமான குழந்தையை கொடுத்தார் ஒரு எளியா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அதற்கு நல்ல வருமானம் வேண்டும் என்று நினைத்த போது அவர்கள் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் ஜெபித்தார்கள் போதகரும் அவர்களுக்காக ஜெபித்தார் அடிக்கடி அவர்கள் ஆலயத்துக்கு வந்து போவாங்க ஆராதனை நேரம் போக மற்ற நாட்களும் அடிக்கடி வந்து போதகரை தொந்தரவு பண்ணி ஜோமனிட்டு போயிட்டே இருப்பாங்களாம் இப்பொழுது ஒரு நாள் போதகர் சொன்னாராம் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு சிறிய உதவி செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு மாடு வாங்கி வளங்கன்னு சொன்னாராம் என்ன சொன்னாராம் ஒரு மாடு வாங்கி வளங்க அது உங்கள் பிள்ளைக்கும் பாலாயிரும் உங்களுக்கும் ஒரு தொழிலாயிரும் அப்படின்னு சொன்னாராம் இப்போ அந்த அவங்க வளர்த்த மாடும் என்ன செஞ்சிச்சு குட்டி போட்டுச்சு குடும்பமும் பெருகிச்சு அவங்க தொழிலும் என்ன செய்துச்சு பெருகிச்சு இரண்டு பெருகிக் கொண்டே இருக்கிறது போதகர் சபையிலே பார்க்கிறார் சில மாதங்களாக அந்த விசுவாசியை சபையிலே காண முடியவில்லை போதகர் பார்க்கிறார் இந்த வாரம் வரமாட்டாங்களா பார்க்கிறார் வரல அடுத்த வாரம் பார்க்கிறார் வரல இப்படி அவர் சில மாதங்கள் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் ஆனால் அவர்கள் சபைக்கு வரவே இல்லை ஒரு நாள் இந்த போதகருடைய வீட்டுக்கு போனார் போய் பார்க்கிறார் அவர்கள் எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்
டைட் ஷெட்யூல்ல இருக்கறாங்க, ஓடுறாங்க, சாடுறாங்க. இயேசுநாதரை கூப்பிட்டு பெத்தானியாவில் வீட்டில் உட்கார வச்சுட்டு மார்த்தால் ஓடனா பார்த்தீங்களா நேர கிச்சனுக்கு. இதே மாதிரி ஒரே ஓட்டமும் சாட்டமும் அந்த சகோதர சகோதரி இருக்கிறாங்க. இப்பொழுது போதகர் அவர்களை பார்த்து கேட்டார், பிரதே ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, கடவுள் உங்களை நல்லா ஆச்சரியச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன பொழுது, ஆமா பாஸ்டர், ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை நல்லா ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பரவாயில்ல, என் ஜெபத்தை கேட்டு இவ்வளோ கடவுள் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார், ஆனால் உங்களை எங்கே பார்க்க முடியல, ஆலயத்தில் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அதுவா பாஸ்டர், கோயிலுக்கு வந்தா பிள்ளைகள் அழுது, கோயிலுக்கு வந்தா பிள்ளைகள் அழுது, ஆராதனை முடிகிறதுக்கு நேரம் ஆயிடுது, தொழில் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆமென். இதுக்கு முன்னால் தொழிலும் இல்லை, வேலையும் இல்லை, பிள்ளையும் இல்லை, அதனால் நாங்கள் எப்போது கோயிலில் வந்திருந்தோம். ஆனால் இப்போ எங்களுக்கு தொழில் வந்துருச்சு, அதனால் எங்களால் கோயிலுக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல, ஜபத்துக்கு வர முடியல. சரி பரவாயில்ல, இப்போ ஜபம் பண்ணுவோமா அப்படின்னு பாஸ்டர் சொன்ன உடனே அந்த குடும்பத்தார், சரி பாஸ்டர் ஐயா, எங்களுக்கு தான் கோயிலுக்கு வர முடியல, ஆனால் கடவுள் உங்களையாவது கொண்டு வந்தாரே, ஜபம் பண்ணுங்க. இப்போ கடவுள் இங்கே போதக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரே, அவர்கள் வெறுமையாக இருந்தார்கள், உங்களுடைய ஆலயத்தை அதிகமாய் தேடினார்கள், ஆனால் இப்பொழுது இவர்களை நிறைவாய் ஆசீர்வித்திருக்கிறீர், இவர்களால் உம்மை தேட முடியவில்லை, உம்மை அவர்கள் தேடக்கூடாதபடி தடையாக இருக்கிறதானே, இந்த பிள்ளைகளையும் இந்த தொழிலையும் உடனே. அந்த குடும்பத்தின் தலைவர் ஓடி போய் பாஸ்டர் வாயை பொத்துனாராம், நான் கதை விடல, காலஞ்சென்ற போதக ஆதாம் துறை அவர்கள் ஒரு மிகப்பெரிய தேவதாஸ், அந்த நாட்களில் அவ்வளவு வைராக்கியமாய் தைரியமாய் அவர்கள் நிமிர்ந்து நின்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நாங்கள் நிமிர்ந்து நிற்க முடியும், கொஞ்சம் இரக்கம் பாராட்டுகிறோம். அதனால ஆண்டவர் உங்களை கொஞ்சமாவது உயிரோடு வச்சிருக்கிறார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்த இந்த வார்த்தையை திறந்த உடனே அவர் போய் வாயை பொத்துனாராம். அந்த வீட்டம்மா ஓடி போய் பாஸ்டர் காலையே விழுந்துட்டாங்களாம், பாஸ்டர் வேற எதுவும் சொல்லி ஜெபம் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு ஆசீர்வாதம் எதனால வந்தது, இந்த போதகரின் ஜெபத்தினால். அவர் ஜெபத்தை சுமூகமாய் நிறைவு செய்து விட்டு சொன்னார், நீ கர்த்தரை தேடினால் உனக்கு பாக்கியம், நீ கர்த்தரை விட்டு விட்டால் உன் கண்களில் காண்கின்ற எதையும் நீ காண முடியாது என்று எச்சரித்து விட்டு வந்து விட்டார். அன்று முதல் அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் எல்லா பணியிலும் அவர்கள் முன்னே நின்றார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரங்களை நமக்கு கொடுத்து பார்ப்பார். ஆமே, ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் எதுக்கு தெரியுமா, நம்மை சோதிக்கிறார்னு அர்த்தம். நம்மை கொடுக்கிறார்னா என்ன செய்யறாரு, சிலருக்கு கொடுத்து பார்ப்பார், சிலருக்கு யோபு மாதிரி எடுத்து பார்ப்பார். நம்ம ஆண்டவர் கொடுத்து பார்ப்பார் எப்படி இருக்கிறான். யோபு சொல்றான், சாரி பிசாசு சொல்லுகிறான், நீர் யோபுவை வேலி அடைக்கவில்லையோ, அவனுடைய கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கவில்லையோ. ஒரேலியா சொல்லுங்க, கொடுத்தார். ஆனால் யோபு கர்த்தர் மேல் எப்படி இருந்தான், நம்பிக்கையாக இருந்தான். இப்பொழுது ஆண்டவர் யோபுனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து விட்டார். அவன் உயிர் தான் இருக்கு, ஆனால் அந்த உயிர் நெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரே சொரியலா இருக்கு. இப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்தார். இப்பொழுது யோபு சொல்லுகிறான், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில எப்படி இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். அவனை ரெண்டு மடங்கு ஆசீர்வச்சாருங்க, அப்படியே விட்டுறல, மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் புதுப்பித்து கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், நாம் தேவன் மேல் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களில் நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற போது வேலைகளை சொல்லி, தொழிலை சொல்லி, வியாபாரத்தை சொல்லி, நம்முடைய பிள்ளைகளை சொல்லி, சுற்றும் சூழலை சொல்லி, நம்முடைய வியாதிகளை சொல்லி, பலவீனத்தை சொல்லி, போன வாரம் ஏன் சிஸ்டர் பிரதர் ஆலயத்துக்கு வரல, நாங்க கிளம்புனமா மழை பெஞ்சிருச்சு, வைத்த வெளிச்சுன்னா
ஆஸ்பத்திரிக்கு ஓடவில்ல, மழை பெய்யுது, வயிறு தானே வலிக்குது, மழை பெய்யுது, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் பாப்பாமா, இல்ல வீட்டில் வழுகி விழுந்துட்டோம், ஆம்புலன்ஸை கூப்பிட்டாது ஓடுவோமே. ஆனா கர்த்தருடைய ஆலயம் நமக்கு அவ்வளவு பெரிதாய் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, நாம யாரை விட்டு விடுகிறோம், கர்த்தரை விட்டு விடுகிறோம், கர்த்தரை விட்டு விடுகிறோம், தேவனை விட்டு விடுகிறோம். அப்படிப்பட்டவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? வேதம் சொல்லுகிறது, ஒன்று அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? சாபம், ஆண்டவருடைய சாபம் அவர்கள் மேல வரும். கர்த்தரை ஒரு மனிதன் விட்டுட்டானா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சபிக்கப்பட்ட வாழ்க்கையாயிருக்கும். தேவனை பற்றி கொள்ளுகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்? ஆசீர்வாதம். கரங்களை வைத்தவர்கள் இல்லையா சொல்லுங்க. போன வாரத்துல அருமையான தம்பி வினோத்தோட வீட்டில் ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை என் உள்ளத்தில் போட்டார். ஆனால் இந்த வார்த்தையை அந்த குடும்பத்தில் தியானிக்கிற போது எனக்கே அது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்ததோ தெரியல, எனக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே அது என் இருதயத்திற்கு மகிழ்ச்சி கொடுத்தது. ஆகா, தேவனுடைய ஆசீர்வாதம் இத்தனை மகத்துவமானதா, தேவன் இவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாரா, இப்படித்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறாரா என்கிறதை நானும் சிந்திக்க தூண்டினது. ஆண்டவர் அப்படிப்பட்ட விதத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். ஸ்தோத்திரம். இங்க நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் சார்ந்து கொள்ள, கர்த்தரை ஒரு மனிதன் பற்றிக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் உள்ள மேன்மையவே ஒருவன் சார்ந்திருக்கிறான் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்? சாபம் நிறைந்ததா இருக்கும். எரேமியா 17:13 தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறான். எரேமியா 17:13 வசனம், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் போது போது வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. உம்மை விட்டு விலகுகிறவர்கள் யாவரும் என்ன செய்வாங்க? வெட்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 2:2 வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலுடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை வைத்தவர் இல்லையா சொல்லுங்க, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல தேவனுடைய கோபம் ஊற்றப்படும், இந்த உலகம் தேவனுடைய கோபாக்கினியை சந்ததி ஸ்தோத்திரம் அனுபவிக்கும், ஆனால் நீங்களும் நானும் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு எதுக்கு வருகிறோம்? ஆலயத்தில் ஜபம் எதற்காக வைக்கப்படுகிறது? கூட்டம் எதற்காக வைக்கப்படுகிறது என்றால் தேவனை அண்டிக் கொள்ளுவதற்கு. கரங்களை வைத்தவரை இல்லையா சொல்லுவோம். ஹாலேலூயா. நம் மனுஷனை அண்டிக் கொள்ளுவதற்கு அல்ல, ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் உள்ள யாரையும் அண்டிக் கொள்ளுவதற்கு அல்ல, நாம் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு பேரழிவை சந்திக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானா? வெட்கப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கை வையாதவர்கள் வெட்கமடைவார்கள். ஆமென். இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெட்கத்தோடே தெரிய வைக்க விரும்பவில்லை. உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை தருகிறவர். நீங்களும் நானும் ரெண்டத்தனையான பலன் பெறுகிறவர்கள். நம்முடைய வெட்கத்தை ஆண்டவர் முற்றிலும் நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கும் தேவன் மேல் நம்பிக்கை வையாதவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் இந்த கடைசி நாட்களில் உருவாக்குவார். ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி, தேவன் தேவன் என்று சொல்லி இந்த உலகத்தில் மாய்மாலம் பண்ணுகிறவர்களையும் தேவன் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார். ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை தேவன் ஏற்படுத்துவார். ஆமென். நாம் மாய்மாலத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து போகிறது பெரிதல்ல,
உண்மையுள்ள இருதயத்தோடு. வேதம் சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தரை எப்படி தேடணுமா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேல் நம்பிக்கை வையாதவர்கள் முதலாவது சபிக்கப்பட்டவர்கள், இரண்டாவது அவர்கள் வெட்கப்படுவார்கள், மூன்றாவது அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பெயர் புழுதியில் என்ன செய்யப்படுமாம், எழுதப்படும். அவருடைய பெயர் எங்க எழுதப்படும், புழுதி. உங்க பெயர் என் பெயர் எங்க எழுதப்படணும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத ஒருவரும் எங்க வர முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. உங்கள் பெயரும் என் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னா நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும், எத்தனை வேலை இருந்தாலும், எத்தனை தொழில் இருந்தாலும், எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எவ்வளவு டைட் ஷெட்யூல் இருந்தாலும், கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் வந்து அமர்ந்திருப்போம், கர்த்தரை தேடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரொம்ப நாகரிகமாக நினைக்கிறாங்க. எதை நினைக்கிறாங்க தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு ட்ரெஸ் அடித்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும், முடிச்சது. அதுக்கு பிறகு கோயிலை என்ன செய்யக்கூடாது, எட்டி பார்க்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. ஏன்னா அது ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரத்தை தேவன் ஒருபோது விரும்புகிறவர் அல்ல. எப்பொழுதும் நித்தம் அவருடைய சமூகத்தை என்ன செய்யுங்கள், தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயத்தில் தேவன் ஏன் பைபிள் ஸ்டடி என்று வைத்திருக்கிறார், எதற்காக உபவாச ஜபம், எதற்காக வீட்டு கூட்டங்கள், எதற்காக இவைகளெல்லாம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. ஆமென். இந்த சரீர வளர்ச்சி அற்ப பிரயோஜனமானது. இந்த சரீர வளர்ச்சியினால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மண்ணிலிருந்து வந்தது, அது மண்ணுக்கே திரும்பும். ஆனால் தேவனுடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ள இருக்கிறது, அதுதான் ஒரிஜினல் மனுஷன். அந்த ஒரிஜினல் மனிதன், அந்த உள்ளான மனிதன், அந்த உண்மையான மனிதன் நமக்குள்ளே வளர வேண்டும் என்றால், நமக்குள்ளே பெருக வேண்டும் என்றால், அதற்கு ஆராதனை மட்டும் போதாது, அதற்கு வேத பாடம் நமக்கு அவசியம். கையை வைத்து ஒரு எளியா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது ஒரு விருந்து போல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது என்னது, ஒரு விருந்து. என்னைக்கு விருந்து கிடைக்குமா, டெய்லி நமக்கு விருந்து கிடைக்குமாங்க சொல்லுங்க, டெய்லி விருந்து கிடைக்குமா, டெய்லி கல்யாண வீடு வச்சா போக முடியுமா, போகலாம், மொய் செய்யணுமே, டெய்லி அங்கேயே போய் கொடுத்துக்கிட்டு இருந்தா போய்கிட்டு இருந்தா முடியுமா. ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு விருந்து, ஆனால் மற்ற நாட்களில் நடக்கிற எல்லா கூட்டம் தான் நமக்கு ஒரு குடும்ப அந்தஸ்து. அதுதான் குடும்ப உறவு, அதுதான் குடும்ப வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போறவர்கள் ஒரு திருவிழாவுக்கு வந்து போகிறவர்கள். திருவிழாக்கு யாரெல்லாம் வருவா, பஞ்சு மிட்டாய் விற்கிறவனு வருவான், பிட்பாக்கெட் அடிக்கிறவனு வருவான், கொலை செய்கிறவனு வருவான், ஊதாரியும் வருவான். அதுதான் திருவிழா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வருகிறவர்கள் எல்லாரும் அப்படித்தான், அந்த கேஸ் தான். ஆனால் இடையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்தில் நடக்கிற ஆராதனைகளை, கூட்டங்களிலே, ஜபங்களிலே நாம் பங்கு கொள்வோம் என்றால் அவர்கள் தான் ஒரு உண்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பரலோக குடும்பம். நம்முடைய குடும்பம் எந்த குடும்பம் சொல்லுங்க, பரலோக குடும்பம். ஒன்று, தேவனை விட்டு விலகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ரெண்டாவது அவர் ஸ்தோத்திரம், அவர்கள் சபிக்கப்படுவார்கள். ரெண்டாவது அவர் வெட்கப்படுவார்கள். மூன்றாவது பெயர்கள் என்ன செய்திருக்கும், புழுதியிலே எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நீங்களும் நானும் தேவனை விடக்கூடாது. அதுக்கு பதிலாக நமக்கு விட வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. வேகமாக ஒரு 5 காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு விளக்குவதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. நீங்கள் நல்ல வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, வாசிங்க ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 10:4 வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 10:4. அதிபதியின் கோபம், எல்லாரும் கவனமா கேளுங்க, அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால், உன்மேல் எழும்பினால் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. ஒரு எளியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப முதல்ல ஆவியானவர் நீங்க விட்டு விலக கூடாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்க ஸ்தானத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது,
உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அம்மாவா இல்லையா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஸ்தானம் தந்திருக்கிறார்? குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவன் என்ற ஸ்தானம், மனைவி என்ற ஸ்தானம், பிள்ளை என்ற ஸ்தானம். பிள்ளை என்கிறதுல மூத்த மகன், மூத்த மகள் அப்படின்னா தே ஆர் வெரி சென்சிட்டிவ் பர்சன். குடும்பத்தில் மூத்தவங்களாக பிறந்திருக்கிறாங்கன்னா அவர்கள் மிகுந்த பொறுப்புள்ளவர்கள். மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. பொறுப்புள்ளவர்கள். ஆனால் நிறைய பேர் குடும்பத்தில் மூத்தவங்களாக பிறந்து கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெறுப்புள்ளவர்களாக மாறிட்டு இருப்பாங்க. வெறுப்பு ஏற்றுறவங்களாக மாறக்கூடாது. நம்மெல்லாம் பொறுப்புள்ளவங்களாக மாறணும். கையை வைத்து வர இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக வர இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தமாக வர இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் எங்கள் அப்பாவை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நான் மூத்தவை. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் நான் நின்று செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு பங்கையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை, எந்த ஒரு லாபத்தை எதிர்பார்க்கவில்லை, வீடை எதிர்பார்க்கல, தோட்டத்தை எதிர்பார்க்கல. ஆனால் கடைசி ஆண்டவர் எனக்கு ஒன்னே ஒன்று தந்தார், அவருடைய ஊழியத்தை தந்தார். ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம். அலையிலூயா. எல்லா தம்பிமாருக்கும் வீடு வயலெல்லாம் கிடைச்சது, ஆனால் எனக்கு எனக்கு கிடைச்சது ஆண்டவோட ஊழியம். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு விவசாயி கிடையாது. கரைக்கலை உயர்த்த ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆண்டவர் எத்தனை ஊழியம் தந்தாலும் அத்தனையும் நான் செய்வேன். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஆலங்குளத்தில் நேற்றைக்கு ஒரு ஐயா ஃபோன் பண்ணாங்க. வயசான ஒரு தாத்தா, எங்களுக்கு தாத்தா. அவர் மாரநாதாவில் மாரநாதா ஸ்தாபனத்தில் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறார். ஒரு மிகப்பெரிய சபையை கட்டி வைத்திருக்கிறார். அங்கே கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலாக அங்கே சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நேற்றைக்கு வேறு ஒருவர் மூலம் நான் கேட்டேன். அவர்கள் நேற்றைக்கு ஃபோன் பண்ணி, பிறப்பிள்ளை எனக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது, இப்போ பாட்டி தாத்தாவும் தான் இருக்கிறோம், எங்களை கருத்தாக கவனிச்சுக்கணும், எங்களுக்கு கடைசி காலத்தில் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துக்கணும், இந்த ஊழியத்தை யாராவது ஒரு பொறுப்புள்ள ஆளை கொடுத்தீங்கன்னா நல்லமாக இருக்கும் அப்படின்னு சிலர் அவர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் நான் வருகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் வந்து உங்களை பார்த்து பேசி கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவே என்னை நம்பி ஊழியங்களை கொடுக்கிறார். கரங்களை வைத்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுதான் எங்களுக்கு சொத்து. ஆண்டவர் என்னை குடும்பத்தில் மூத்தவனாய் கொடுத்திருப்பதினாலே ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்குரிய சொத்துக்கு இதுவரைக்கும் ஆசைப்பட்டதில்லை. தம்பி தங்கைகளுக்கு சேர வேண்டியதை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் கத்தர் என்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தம்பிக்கு வயல் பங்கு வைக்கிற போது அந்த வயலை அவர் பேருக்கு முடிக்கிறதுக்கு பைசா இல்லை, அந்த பைசாவை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்னொரு தம்பிக்கு வீடு பிரிக்கும் போது அந்த வீட்டை அவர் பேருக்கு முடிக்கிறதுக்கு பைசா இல்லை, அதுக்கு கொடுக்க உதவி செய்தார். கரங்களை உயர்த்த வர இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் சாப்பிட்டது போக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தது போக, அல்லேலூயா, ஏதோ ஒரு சிறு துளி இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் உதவி செய்து, அல்லேலூயா, தேவன் குடும்பத்தையும் மிகவும் கண்ணியமாய் நடத்த ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்க. நேற்றைய தினத்தில் ஒரு போதகர் ஃபோன் பண்ணார். ஐயா, இந்த ஊழியத்தில் இந்த ஒரு தேவை இருக்கிறது, அதற்காக நீங்கள் செபியுங்கள், வேறு யாராகில் உதவி செய்வார்களா என்று கேட்டார்கள். இல்லை, நானே உதவி செய்து விடுகிறேன் என்று சொல்லி முடித்தேன். அவர் உடனே ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியா, நீங்கள் அதை செஞ்சீங்களா? நான் செய்து விடுகிறேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக சேவை செய்வதிலே நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பது மேலானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக என் கையில் நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கடன் இருக்குங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஊழியத்து நிமித்தமாக தான், கர்த்தர் ஊழியத்துக்காக ஒன்றை எதிர்பார்த்து நிற்கிறேன். இந்த மாதம் இது கிடைக்கும், இந்த மாதம் இது கிடைக்கும், இந்த ஊழியத்தில் இது கிடைக்கும். ஒரு சுவிசேஷகனாக அல்ல, நான் ஒரு சபை மேய்ப்பனாக இருக்கிறதுனால சபையில் ஜனங்கள் இந்த மாதத்தில் யார் யார் எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள் அதை கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். சில மாதத்தில் அவங்க டிமிக்க விட்டுறாங்க, பரவாயில்ல, அதற்காக அதை சார்ந்து இல்லை. இருந்தாலும் கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையில் அந்த ஊழியத்துக்கு நாங்கள் உதாரத்துவமாக இருக்கிறோம், கர்த்தருடைய சேவையை செய்கிறோம்,
தேவனுக்கான காரியங்களை நாங்கள் நடப்பிக்கிறோம். எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு ஊழியத்தையும் நாங்கள் தடைப்படுத்தினதே இல்லை. கர்த்தர் அந்த வேலையை செய்ய கிருபை செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தவரையிலேயா சொல்லுங்க, ஹலேலூயா. அது எனக்கு தேவன் கொடுத்த ஸ்தானம். உங்களுக்கு என்ற ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஸ்தானம் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் தேவன் உங்களை ஐக்கியப்படுத்தி இருக்கிற சபையில் உங்களுக்கு ஒரு ஸ்தானம் தந்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஒன்று ஒரு ஸ்தானம், விசுவாசி என்ற ஸ்தானம், எல்டர் என்ற ஸ்தானம், தகப்பன் என்ற ஸ்தானம், சபையிலே தாய் என்ற ஸ்தானம், சபையிலே இளைஞர்கள் என்ற ஸ்தானம், அலையிலூயா, சபையிலே பாடல் கொயர் என்ற ஸ்தானம், சபையில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர்கள் ஸ்தானம், சபையிலே ஸ்தோத்திரம் இன்னுமாய் அங்க இருக்கிறதான எல்லா ஒளிபெருக்குகளையும் ஸ்தோத்திரம் இயக்குகிறவர்கள் என்ற ஸ்தானம். கரங்களை வைத்தவர்கள் சொல்லுங்க. அங்க ஒருத்தன் பாத்தீங்களா, ரெண்டு காதையும் பொத்திக்கிட்டு ஒரு கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு அது ஒரு ஸ்தானம். ஒரு எழிலியா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடவே கூடாது. கர்த்தர் கவனித்து கொண்டே இருப்பார். இவனை நம்பி இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது, இவனை நம்பி இந்த வேலை கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க வந்து இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறீங்க, அடுத்த முறை ஆண்டவர் உங்களை எதிர்பார்ப்பார். இந்த சேர்ல போன வாரம் இருந்தாலே, போன வாரம் இந்த சேர்ல இருந்தானே, இன்றைக்கு காணுமே, எங்க போனார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்ப்பார். கரங்களை வைத்து ஒரு எழிலியா சொல்லுங்க. நீங்க லேட்டாகவும் வாரீங்க, லேட்டஸ்டாகவும் வாரீங்க, வந்து பின்னால் இப்படியே பாக்குறீங்க, எங்கேயாவது எனக்கு சேர் இருக்கா, உங்களுக்குன்னு ஒரு சேர் கிடைக்கி உட்காந்துடுறீங்க, நல்லது. அடுத்த வாரம் அந்த சேர் காலியாக இருந்தால் ஆண்டவர் பார்ப்பார், உனக்குன்னு ஆலயத்தில் ஒரு இருப்பிடத்தை தந்தேனே, அந்த இருப்பிடத்தை இந்த வாரம் நீ யாருக்கு கொடுத்தாய், எங்கே விட்டு விட்டாய் என்று ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஒருவேளை நீங்கள் இதை வேடிக்கையாக ஜோக்காக நினைக்கலாம், ஜோக்காக பரிசுத்தாவியான சொல்லவில்லை, இது சத்தியம். ஒரு எழிலியா சொல்லுங்க பார்க்கலாம், ஒருபோது உன் ஸ்தானத்தை விட்டு விடாதே. நீ வேலை பார்க்கிற இடத்துல உனக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருத்தர் உன்னை நம்புவாங்க, அந்த நம்பினவர்களுக்குத்தான் நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர, ஒருபோதும் அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் என்ன செய்துவிடக்கூடாது, செய்துவிடவே கூடாது. ஹலேலூயா. கோடி ரூபா கொடுத்தாலும் உன்னை நம்பி வேலை கொடுத்த அந்த கம்பெனிக்கு நீ துரோகம் செய்துவிடவே கூடாது. பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும், ஆனால் உன் ஸ்தானத்தை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. கையை வைத்து வரையில் இல்லையா சொல்லுங்க. தேவன் நமக்கென்று ஒரு ஸ்தானம் கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானம் நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்றால் நாம் தாழ்மையாய் பணி செய்ய வேண்டும். எப்படி பணி செய்யணும் சொல்லுங்க, தாழ்மையாய். பிரசங்கி சொல்லுகிறான், ஒரு ஸ்தானத்தை விட்டு விடாதே. அதிபதியின் கோபம் உன் மேல என்ன செய்யும், எழும்பும். ஆயிரம் பேர் உன் மேல என்ன செய்யலாம், கோபப்படலாம். உன் மேல ஆயிரம் பேர் பொறாமை கொள்ளலாம். தேசத்தின் ராஜாவே உன் மேல கோபப்படலாம். அதுக்காக உன் ஸ்தானத்தை நீ செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க, விட்டுறக்கூடாது. பிரதான ஆசாரியர்கள் வர்றாங்க, அங்கே ராஜாவினிடத்துல சொல்றாங்க, இவர் தன்னை தேவனுக்கு சமமாக சொன்னார், அவர் தன்னை ராஜா என்று சொன்னார், அவர் தன்னை தேவ குமாரன் என்று சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா கோபத்தோட கேட்கிறார், அப்படி சொன்னியா? நான் அப்படி சொல்லலை அப்படின்னு இயேசு என்ன செய்யலை, மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆம், நான் சொன்னால் உன்னால் கூட அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்களே ஏற்றுக்கிடலையே, என் வேதத்தை படித்த இவர்களே, மோசையின் மூலம் எழுதப்பட்ட பிரமாணங்களை கையில் வைத்திருக்கிற இவர்களே, என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் உன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுகிறார். நான் சொன்னால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தேவ குமாரன் தான் எங்கும் சொன்னார். அப்போ நடபடிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருக்காக வைராக்கியமாய் அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்களை தனியே கூப்பிட்டு கொண்டு போய் அவர்களை மிரட்டுகிறார்கள். இப்படி ஒருபோது இனி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அற்புதங்களை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை விட மனுஷருக்கு நாங்கள் கீழ்ப்படிய கூடுமோ, நாங்கள் எங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படிய முடியும், எங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்தவர் கர்த்தர், எங்க ஸ்தானத்தை நாங்க என்ன செஞ்சிட முடியாது. நீங்க மிரட்டுறதுக்காக, நீங்க உருட்டுறதுக்காக, நீங்க எங்க மேல ஸ்தோத்திரம் தண்டனையை கொடுக்கறதற்காக கொடுக்கறதுனால நாங்க எங்க ஸ்தானத்தை என்ன செஞ்சிட முடியாது, விட்டுவிட முடியாது.
பேதுரு சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்று சொல்லி அவனை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிற இவனை தேவன் நடு ராத்திரியிலே அவனை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். வெளியே வந்த பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? தனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களிடத்துல போய், உங்களுக்கு சமாதானம், எனக்காக ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன செய்தார், விடுதலையாக்கினார். இனி நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், இப்படிலாம் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லல. அவர் நேர புறப்பட்டு போய் அடுத்த பட்டணத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை ஒருபோது அவர் என்ன செய்யலை, விட்டு விடவில்லை, இழந்து விடவில்லை. தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கென்று தேவன் ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற ஸ்தானம் கொடுத்திருக்கலாம், வேதங்களை தியானிக்கிற ஸ்தானம் கொடுத்திருக்கலாம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஸ்தானம் கொடுத்திருக்கலாம், ஆத்தும ஆதாயம் செய்கிற ஸ்தானம் கொடுத்திருக்கலாம். ஒருபோது அந்த ஸ்தானத்தை என்ன செய்து விடக்கூடாது, விட்டு விலகக்கூடாது. கரங்களை உயர்த்து வரையிலேயா சொல்லுங்க, ஹாலேலூயா. உங்க ஸ்தானத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா திரும்ப அந்த ஸ்தானத்தை பெறுவது மிக கடினம். உங்க ஸ்தானத்துல வேற ஒருவன் வந்துட்டான்னு வைங்களேன், நீங்க தலையில நின்னாலும் அந்த ஸ்தானத்தை என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. ஹாலேலூயா. ஒரு குருவி தன் கூட்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது என்ன செய்ய தெரியுமா, அங்கும் இங்குமாய் ஓடுகிறது. கூட்டை விட்டு வெளியே புறப்பட்ட குருவி அங்கும் இங்கு ஓடுகிறது. ஏனென்றால் அது தன் ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. அதற்கு ஒரு நிலையான இடம் இல்லை, அது அலைந்து திரிகிறது. அது எப்படி தெரிகிறது சொல்லுங்க, அலைந்து தெரிகிறது, அலைந்து தெரிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை ஒருபோது விட்டுவிடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலத்தை ஒருபோது விட்டுவிடக்கூடாது. கரங்களை உயர்த்தவரையில் இல்லையா சொல்லுங்க, ஆண்டவர் கிருபையாய் நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகித்து அவருடைய திருச்சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். தேவன் தம்முடைய திருச்சபையிலே நம்மை நாட்டியிருக்கிற போது தேவன் நமக்கு அந்த கொடுத்திருக்கிற அந்த திருச்சபையிலே நாம் உறுதியாயிருக்க வேண்டும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க, உறுதியாக இருக்கணும். ஒருபோதும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற திருச்சபையை விட்டு விலகவே கூடாது. கையை வைத்து வரையிலேயா சொல்லுங்க, விட்டு விலகவே கூடாது. இரண்டாவது நீதிமொழி 28:4 நீதிமொழி 28:4 நீதிமொழி 28:4 வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். போதும். இரண்டாவது வேத பிரமாணத்தை விட்டுவிடக்கூடாது. முதலாவது எதை விட்டுவிடக்கூடாது, ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. இரண்டாவது வேத பிரமாணத்தை விட்டுறக்கூடாது. நமக்குன்னு ஒரு வேதம் இருக்கு. எத்தனை பேருக்கு வேதம் இருக்கு சொல்லுங்க. நமக்கு பேரே வேதக்காரர்கள். நமக்கு பேரே என்ன சொல்லுங்க, வேதக்காரர்கள். நமக்குன்னு ஒரு வேதம் இருக்கு. இந்த வேதத்துல என்ன இருக்கு, பிரமாணம் இருக்கு. நல்லா சொல்லுங்க, என்ன இருக்குது, பிரமாணம். பிரமாணம்னா என்னது, இதை செய், இதை செய்யாதே, இதை பற்றிக்கொள், இதை விட்டுவிடு. இதுதான் பிரமாணம். தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த பிரமாணத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. இந்த உலகத்தில் அநேகருக்கு பிரமாணம் இல்லை. கிறிஸ்துவை அல்லாதவர்களுக்கு பிரமாணம் இல்லை. கிறிஸ்துவை உடைய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நல்ல வேதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு வெகுமதி கொடுக்க வேண்டும் என்றால் வேதத்தை கொடுக்கலாம். வேத வசனங்களில் உள்ளதான எழுத்துக்கள் பதிக்கப்பட்டதை நாம் அவர்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பொது மனிதனாக இருந்தால், இல்லை ஒரு கிறிஸ்துவ அறியாத மனிதனாக இருந்தால், அவர்களுக்கு வேத வசனத்தை பொறித்த ஒரு ஒரு பாத்திரத்தை அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், வெகுமதியாய் கொடுக்கலாம். வேத வசனம் பிரமாணம், நாம் அதை விட்டுவிடக்கூடாது. அதை நாம் கை கொள்ள வேண்டும். நாம் கை கொள்ளும் போதுதான் பிறருக்கு நாம் அதை கொடுக்க முடியும். நாமே வேதத்தை கை கொள்ளலன்னா பிறருக்கு நாம் எப்படி வேதத்தை கொடுக்க முடியும். வேத பிரமாணத்தை ஒருபோது விட்டுவிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களது நிருபம் 16:17 பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார். ரோமர் 16:17 பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். மூணாவது, நாம
இங்கே பவுல் சொல்லுகிறார், நாம் கற்றுக்கொண்ட வேத பிரமாணம் இருக்குது, நாம் கற்றுக்கொண்ட வேத உபதேசம் இருக்குது, அதற்கு விரோதமாய் பிரிவினையாய் இடரல் உண்டாக்குகிறபடி பேசுறவங்க இருப்பாங்க, அவங்களை விட்டு விலகிடணும். வேத பிரமாணத்தின் நிமித்தம் நமக்கு இடரல் யாராவது உண்டாக்குனா அவங்களோட நம்ம நினைச்சக்கூடாது. சொல்லுங்க, சிநேகமாக இருக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு போதனையை தந்திருக்கிறார், நமக்குன்னு ஒரு போதகரை தந்திருக்கிறாரு, நமக்குன்னு ஒரு போதனையை தந்திருக்கிறாரு. அதை விட்டு விலகிறாப்புல, பிரிவினை ஏற்படுத்துகிறாப்புல யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா அவங்கள விட்டு என்ன செஞ்சிடணும், விலகணும். அதை விட்டுட்டு அப்படியா, நாங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, நாங்கள் அந்த சபைக்கு போய்கிட்டு தான் இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு பாஸ்டரை பற்றி இது வரைக்கும் தெரியாது, நீங்கள் எங்கள் பாஸ்டரை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கிறீங்களே, நல்ல வேலை ஆண்டவர் என்னை காப்பாற்றினாரு, உங்கள் மூலமாக ஆண்டவர் என் கண்ணை திறந்தாரு, கண்ணில் இவன் மண்ணெல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்கிறத நினச்சிக்கிட்டோம். உங்கள் கண்ணில் என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் நினைக்கிறீங்க கண்ணை திறந்துட்டாங்கன்னு, இல்லை உன் கண்ணில் மண்ணெல்லி போட்டுக்கிட்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற, நீங்கள் அறிந்திருக்கிற உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து நீங்க எப்படி இருங்க, எச்சரிக்கையாயிருங்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவையில்லை. தேவனை விட்டும், தேவன் நமக்கு தந்திருக்கிற போதனையை விட்டும், தேவன் நம்மை போதித்துக் கொண்டிருக்கிற ஸ்தலத்தை விட்டும், நம்மை பிரிக்கிறாப்புல நமக்கு விரோதமாக யாராயில் ஒருவர் ஆலோசனை கொடுப்பார்களானால் அவர்களை விட்டு என்ன செய்யணும், விலகணும். ஏனென்றால் நமக்கு தேவனுடைய போதனை மிக அவசியம். தேவன் நமக்கு தந்திருக்கிற வேத பிரமாணம் நமக்கு அவசியம். நீதிமொழி 19:27 இவ்விதமாய் ஸ்தோத்திரம் ஞானி சொல்லுகிறான். நீதிமொழி 19:27 என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ என்ன செய்யாதே, கேளாதே. அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது, அறிவை தரும் வார்த்தை. எதை தரும் வார்த்தை சொல்லுங்க, சில வார்த்தை நமக்கு எதை தரும், அறிவு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அறிவுரை சொல்றது, அறிவு சொல்றது என்ன செய்யாது, பிடிக்காது. அது பிடிக்காது. சிலருக்கு அறிவுரை சொல்றதே பிடிக்காது. வேதம் சொல்லு, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு அறிவுரை சொல்றதே பிடிக்காது. அறிவை உண்டாக்குகிற வார்த்தைகள் அவர்களுக்கு போதித்தால் அது அவர்களுக்கு அவர்களால் நிலை நிற்க முடியாது. அப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்வார்கள், விலகுவார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுவதற்கு ஏதுவான போதனைகளை அவர்கள் பின்பற்றுவார்களே தவிர, அறிவை நமக்கு ஊட்டுகிறவர்கள். சில ஆட்கள் பேசினா கேட்கறதுக்கு எப்படி இருக்கும், இனிமையா இருக்கும். சில வார்த்தைகள் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும், இருதயத்தில் சொர்க்கு சொர்க்குன்னு குத்தும். சில வார்த்தை கேட்கறதுக்கு எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும். ஏவாள் சொன்னான், புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம். தோட்டத்தை விட்டு இப்போ எங்கே போயாச்சு, வெளியே போயாச்சு. உன் கண்ணுக்கு நல்லா இருந்தது, உன் வாய்க்கு ருசியாக இருந்தது, ஆனால் உன்னால் நிரந்தரமாக அந்த தோட்டத்தில் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. வாட் இஸ் த யூஸ், வாட் இஸ் த யூஸ்? சாத்தானின் ஆலோசனை, சாத்தானின் போதனை அது அறிவை தருகிறது அல்ல. உனக்கு உள்ள அறிவையும் அது கெடுத்து போடும். உள்ள அறிவை என்ன செஞ்சிடும், கெடுத்துரும். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ என்ன செய்யாதே, சொல்லுங்க, கேளாதே. தேவனுடைய அறிவை, தேவனுடைய அறிவுரையை கேட்க செய்கிற வார்த்தைகள் நமக்கு வருமானால் அதை நாம் கேட்கணும். அதற்கு விரோதமானவைகளை விட்டு என்ன செய்யணும், விலக வேண்டும். 2 பேதுரு 2:21 பேதுரு இவ்விதமாய் சொல்லுகிறார். 2 பேதுரு 2:21 அவர்கள் அவர்களுக்கு நலமாயிருக்கும். பாருங்க, பவுல் ஒரு பேதுரு ஒரு பெரிய வருத்தத்தோட சொல்றார்,
உனக்கு நீதியின் மார்க்கம் கொடுக்கப்பட்டது. உனக்கு ஒரு நீதியின் மார்க்கம் அறிவிக்கப்பட்டது. உனக்கு ஒரு சத்திய மார்க்கம், உங்களுக்கு ஒரு நல்ல வழி உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் அதை விட்டு என்ன செஞ்சிருக்கிறீங்க? விலகி இருக்கிறீங்க. நீ இதுக்கு இது அறியாமலே இருந்திருக்கலாம். நீ பழைய கேடுலேயே என்ன செஞ்சிருக்கலாம்? கெட்டு போயிருக்கலாம். நீ நீதியின் மார்க்கத்தை அறிந்து அதை விட்டு விலகுவது உனக்கு கேடானது என்று சொல்லுகிறார். தேவன் உங்களையும் என்னையும் ஒரு நீதியின் மார்க்கத்தில் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல மார்க்கத்திலே தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஒருபோதும் அந்த நீதியின் மார்க்கத்தை என்ன செய்து விடக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. மார்க்கம் என்றால் என்ன? வழி. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதான் நீதியின் மார்க்கம். இயேசு அந்த நீதியின் மார்க்கத்தை நமக்கு போதிக்க வந்தார், அந்த நீதியின் வழியை போதிக்க வந்தார். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குரிய வழியை போதித்தார்கள், ஆனால் இயேசு பரலோகத்துக்குரிய வழியை போதித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஜெபம் பண்ணும்போது கூட பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தையே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய போதனையில் பரலோகம் இருந்தது. அவருடைய போதனையில் பிதா இருந்தார். அவர் பரலோகத்தையும் பிதாவையும் அவர் நினைப்பூட்டிக் கொண்டே இருந்தார். காரணம், அதுதான் ஒரு நல்ல மார்க்கம், அதுதான் நீதியின் மார்க்கம். அல்லேலூயா. இந்த உலகத்தை யார் வேணாலும் காட்டலாம், அந்த டாக்டர் ரொம்ப பெஸ்டானவருங்க, இந்த ஊரை போய் நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வியாதி குணமாகுங்க, எல்லாமே பெஸ்ட் தான். அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நீதியின் மார்க்கம் இருக்கிறது, ஒரு நீதியின் மார்க்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாகமானின் குஷ்டரோகத்தை நீக்கும்படி ஒரு மருத்துவரை அறிமுகப்படுத்தவில்லை. அந்த சிறுபெண் யாரை அறிமுகப்படுத்தினா தெரியுமா? இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி அறிமுகப்படுத்தினார். இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை அறிமுகப்படுத்தினால் அது நீதியின் மார்க்கம், அது நீதியின் மார்க்கம். அந்த நீதியின் மார்க்கத்தை ஒருபோது நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டு விலகிவிடவே கூடாது. ஒருபோதும் விட்டு விலகிவிடக் கூடாது. 1 பேதுரு 2:11 அந்நியரும் பரதேசியுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு என்ன செய்யுங்க? விலகுங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்களும் நான் விட்டு விலக வேண்டியது என்னன்னா, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற நம்ம போராட்டம் எதோட இருக்கக்கூடாது சொல்லுங்க? மாம்சத்தோடு ஆத்மாவோட என்ன இருக்கக்கூடாது? போராட்டவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய போராட்டம் எதுதான்? ஆத்மாவோட. சரீரத்தில் போராடுறதில்ல, ஃப்ரீயாக போயிடுறாங்க, எங்கே போகணுமோ போயிடுறாங்க. ஆனால் இந்த சரீர இச்சையினாலே ஆசையினாலே அவர்கள் ஆத்மாவோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? போராடி கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது மாமிசத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஆவிக்கு விரோதமாய் மாமிசம் என்ன செய்கிறது? போராடி கொண்டிருக்கிறது. ஒருபோது அந்த போராட்டத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஒருபோது அந்த போராட்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஆவியானவர் என்ன சொல்றாரோ, ஆத்மா என்ன சொல்லுதோ அதற்கு எஸ்ன்னு கீழ்ப்படிய பழகணும். இந்த ஆத்மாவுக்கு விரோதமாய், இந்த ஆவிக்கு விரோதமாய் சரீரம் ஏதாயிலும் போராடினா அந்த சரீரத்தை முதலாவது நாம் துண்டிக்க வேண்டும். 2 கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போகிறதை விட 1 கண்ணுடையவனாய் பரலோகத்தை செல்வது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. 2 கால்கள் உடையவனாய் நரகத்துக்கு போவதை விட 1 கால் உடையவனாய் பரலோகத்துக்கு செல்வது நல்லது. கரங்களை உயர்த்துவர் எலியா சொல்லுவான். எத்தனை பேருக்கு விளங்குது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாமிசம் இருக்குதே இது ஒருபோதும் ஆத்மாவோடு என்ன செய்யக்கூடாது? போர் செய்யவே கூடாது. அப்படி போராடுறத விட்டு விலகணும். எனக்கு போராட்டமா இருக்கு, எனக்கு அது பிடிக்கலை, விட்டுருங்க. 2 லோன்னு பார்த்துருவோம், மல்லு கட்டிடுவோம்னு என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஒருபோதும்
நம்ம ஆத்மாவோடும் மாம்சத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, போராடிக்கொண்டே இருக்கக்கூடாது, போராடிக்கொண்டே இருக்கக்கூடாது. மாம்ச போராட்டம், மாம்சம் ஆத்மாவோடு போராடுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. சில மாம்சமானவர்கள் நம்மோட போராட வருவாங்க, நம்ம விலகி போயிடணும். இந்த அக்கா வாரா வம்பு இழுப்பா நல்லா தெரியுது, என்னதான் இழுக்கானு பார்ப்போமே, அவளா நாளா எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்கிட்டே போறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. விலகிடணும், விலகிடணும். இந்த போராட்டம் நமக்கு தேவையில்லை. அவள் மாம்சீகமானவள், அவள் மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறவள், அவள் மாம்சீகத்தில் விருப்பமுடையவள். ஆனால் நானும் ஆவியானவர் சொல் கேட்கிறவன். எத்தனை பேர் ஆவியானவர் சொல் கேட்கிறவங்களா இருக்கிறீங்க? அலையிலூயா. நீங்களும் நானும் மாமிசத்தின்படி நடக்கக்கூடாது. ஆவிக்கு விரோதமாய் மாமிசம் போராடத்தான் செய்யும், ஆத்மாவுக்கு விரோதமாக மாமிசம் போராடத்தான் செய்யும். மாம்சத்தின் இச்சைகள் இது இப்ப வேணும். ஆவியான சொல்வார், இப்ப இது உனக்கு தேவையில்லை, உடனே விட்டுறணும், உடனே விட்டுறேன். இல்ல ஆவியானவரே, ஆண்டவர்கிட்டே போராடுற, இல்ல ஆவியானவரே எப்படியாவது எனக்கு தாரும் ஆண்டவரே. ஏமா இந்த மாப்பிள்ள உனக்கு செட் ஆக மாட்டாரு, அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிடுவேன், அவன் உன்னை சரி பண்ணுவான் பாரு, ஒரு இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அப்படிலாம் போராடக்கூடாது, அப்படிலாம் மல்லு கட்டக்கூடாது. அலையிலூயா. நீங்க நிறைய பேர் மாமிச இச்சையினாலே ஆத்மாவோடு போராடுகிறார்கள். ஆண்டவர் உனக்கென்று ஒரு காரியத்தை நியமித்திருப்பார், ஆண்டவர் உனக்கென்று ஒரு எதிர்காலத்தை நியமித்திருப்பார், ஆண்டவர் உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஆண்டவர் எதாயிலும் உனக்கென்று வழிகளை திறந்தால் எஸ் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய மாமிச இச்சையின்படி எனக்கு இப்படித்தான் இருக்கணும், எனக்கு இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படித்தான் வாழணும், நான் இப்படித்தான் இருப்பேன்னா அது ஒருபோது நல்லா இருக்காது. கையெழுத்து வரலீரா சொல்லுங்க. அலையிலூயா. சில நினைப்பாங்க, வாங்கினா நான் இத்தனை ரூபாய்க்கு தான் நான் ஒரு சேலையை வாங்குவேன். வாங்கு, பத்தாவது நாள் கிழிஞ்சு போயிடும். சபிக்கிறேன்னு நினைக்காத, நான் சபிக்கலை. இந்த கனையுடைய வாழ்க்கை இப்படி தான் ஏமாற்றமாக இருக்குது. சிலர் கடையில் நல்லா இருக்குதுன்னு வாங்கிட்டு வருவாங்க, ஒரு வாரம் கழித்து முக்கியமான ஃபங்க்ஷனில் அதுக்கு கட்டணும்னு நினச்சி பிரிப்பாங்க, உள்ள அது பிரிஞ்சிருக்கும். ஐயோ பில் எங்க போட்டேன், அதை எங்க போட்டேன், இதை எங்க போட்டேன். ஒரே போராட்டம், ஒரே போராட்டம். ஒரு அற்ப காரியத்தை சொல்லுகிறேன், இதை போல எத்தனையோ காரியங்கள் ஒருபோதும் மாம்ச இச்சையோ இச்சையை கொண்டு ஆத்மாவோடு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, போராடவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் மாம்ச கிரியைகளுக்காக ஜபத்தை விட்டுறாங்க, வேதவாசி விட்டுறாங்க, ஆலயத்தை விட்டுறாங்க, ஆராதனை விட்டுறாங்க, கூட்டங்களை விட்டுறாங்க. ஏன்னா அவங்க மாம்சீக காரியத்தை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது. குடும்பம், உறவு, சொந்தம், பந்தம், அது அவங்களுக்கு முக்கியமா இருக்குது. ஆனா ஆத்மீகம் அவர்களுக்கு முக்கியம் இல்லை, ஆத்மீக உறவு முக்கியம் இல்லை, ஆத்மீக ஜனங்கள் முக்கியம் இல்லை, ஆவியானுடைய கூடுகை முக்கியம் இல்லை. அவர்கள் ஆத்மாவோடு போர் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஜபத்தை குறிச்சு யாராவது வாக்குவாதம் பண்ண விரும்புறாங்களா, விட்டுரு பிரதர், விட்டுருங்க. வேத வாசிப்பை குறித்து, வேதத்தை குறித்து, வேதத்துள்ள மகத்துவங்களை குறித்து யாராவது உம்மிடத்தில் வாக்குவாதம் பண்ண வர்றாங்களா, விட்டுருங்க. பிரதர் நான் வாக்குவாதம் பண்ண விரும்பலை, அதற்காக நான் செயல்பட விரும்பலை. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார், ஸ்தோத்திரம், அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2:40 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலன் 2:40, அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2:40 இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுல இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ஒரு இலையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க விலக வேண்டிய அடுத்த காரியம் என்னன்னா மாறுபாடு உள்ள ஜனங்கள், மாறுபாடு உள்ள ஜனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தைய தப்ப விடாத ஓனாய் உங்களுக்குள்ளே தோன்றும், அவர்கள் என்ன செய்வார்கள், மாறுபாடானவைகளை போதிப்பார்கள், மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். நீங்க கேட்டதுக்கு மாறாக, நீங்கள் நம்புகிறதற்கு மாறாக, நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு மாறாக, உங்கள் வேத வசனத்துக்கு மாறானதை வேத வசனத்தில் இருந்தே போதிப்பார்கள். வேத வசனத்தில் இருந்தே, வேத வசனத்தை கொண்டு இதே பைபிளை கையில் வைத்துக் கொண்டு இந்த பைபிளுக்கு மாறானதை போதிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்ய சொல்லுங்க, விலகு. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார். 2 Timothy 3:5 இவ்விதமாய் சொல்லுகிறது. 2 Timothy 3:5
வேஷத்தை தரித்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதரிக்கவாயு விருப்பார்கள் ஒரு எலியா சொல்லுங்க பார்க்கலாம் வேத வசனத்திலிருந்து தான் பேசுவாங்க அவர்கள் ஆவியிலே நிரம்பி தான் பேசுவாங்க அவங்களும் ரெண்டு அந்நிய பாஷை இணைஞ்சிக்கிடுவாங்க பேசிக்கிடுவாங்க ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா வேஷக்காரர்களா இருப்பார்கள் வேஷக்காரர்களா இருப்பார்கள் வேத வசனத்தினுடைய பலனை அவர்கள் மறுதளிப்பார்கள் வேஷம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அழகா இருக்கும் வேதம் சொல்லுது வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் விருதான்னா வீணா இன்னைக்கு நிறைய பேர் வீணா ஊழியம் செய்யறாங்க எதுக்கு ஊழியம் செய்யறோம் யாருக்கு ஊழியம் செய்யறோம் எப்படி ஊழியம் செய்கிறோம் தெரியல பேரு ஊழியம் பேரு ஊழியக்காரன் கரங்களை உயர்த்தி ஒரு எழிலியா சொல்லுவோம் சத்தம் ஒரு எழிலியா சொல்லுவோம் இன்னும் சத்தம் ஒரு எழிலியா சொல்லுவோம் 1996 ஆண்டவர் இந்த தூத்துக்குடி பட்டணத்துக்கு எங்களை கொண்டு வந்தார் கொங்கராயக்குறிச்சி அந்த கிராமத்திலிருந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் இந்த பட்டணத்துக்கு எங்களை கொண்டு வந்தார் இந்த பட்டணத்தில் கர்த்தர் ஊழியத்தை நிமித்தம் நாங்கள் வந்தோம் இந்த ஊழியத்தில் கர்த்தர் எங்களை நடத்தினார் மறுபடியும் அதே ஊழியத்தை திரும்ப எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார் நாங்கள் எந்த ஊழியத்தை கர்த்தர் எங்களை விட்டு இங்கே கொண்டு வந்தாரோ அந்த ஊழியத்தை திரும்ப எங்கள் கையில் கொடுத்தார் ஒரு எழிலியா சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் அனுப்பி வந்தோம் கர்த்தர் சொல்லி வந்தோம் கர்த்தர் காட்டி வந்தோம் கர்த்தருடைய சித்தத்தின்படி வந்தோம் ஆண்டவர் மறுபடி எங்களை நம்பி ஆண்டவர் ஊழியங்களை தந்து கொண்டே இருக்கிறார் கையை வைத்து ஒரு எழிலியா சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் அதை விட்டு வந்தோம் இதை விட்டு வந்தோம் இதை விட்டு வந்தோம் விட்டு வர்றது பெருசு இல்லை கர்த்தர் சொல்லி வரணும் எதையும் விட்டு விடுவதற்கல்ல எல்லாவற்றையும் கைகளிலே எடுப்பதற்கு கையை வைத்து வர இல்லையா சொல்லுங்க ஹல்லேலூயா எங்களை கொண்டு கர்த்தர் ஒன்றை ஸ்தாபிப்பதற்காக கர்த்தர் ஒன்றை நிலை நிறுத்துவதற்காக கொண்டு வந்தார் 6 மாதங்கள் நானும் போதகரமாவும் தனியாய் கர்த்தரை இங்கே ஆராதித்துக் கொண்டிருந்தோம் 6வது மாதத்திலிருந்து கர்த்தர் சபையை வளர்க்க ஆரம்பித்தார் 100,000 பேர் சுகத்தை பெற்றார்கள் விடுதலையை பெற்றார்கள் ரட்சிப்பை பெற்றார்கள் சமாதானத்தை பெற்றார்கள் தேவனுடைய சகாயத்தை பெற்றார்கள் சபையின் மூலம் பெற வேண்டிய நன்மைகளை பெற்றார்கள் இங்கே இல்லை என்றால் பரலோகத்தில் வருகிற போது அவர்கள் நிச்சயம் சாட்சி சொல்லுவார்கள் அவைகளெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஹல்லேலூயா ஆண்டவர் திரும்பவும் எந்த ஊழியத்திலிருந்து கொண்டு வந்தாரோ அந்த ஊழியத்தை தேவன் மறுபடியும் கைகளில் கொடுக்கிறார் இதுதான் ஒரு உண்மையான அழைப்பு இதுதான் ஒரு உண்மையான தெரிந்து கொள்ளுதல் ஹல்லேலூயா சிலர் மாறுபாடானவர்களை சொல்லிட்டு இருப்பாங்க மாறுபாடானவர்களை சொல்லுவாங்க நாங்கள் அதை விட்டோம் இதை விட்டோம் அங்கிருந்து வந்தோம் இங்கிருந்து வந்தோம் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தூத்துக்குடிக்கு வருகிற போது என்ன சாப்பிடுவோம் என்ன குடிப்போம் எங்களுக்கு ஆதரவா யார் இருப்பார்கள் எங்களுக்கு துணையா யார் இருப்பார்கள் தெரியாது ஆனா கர்த்தரை மட்டும் நம்பி வந்தோம் இன்று வரையிலும் அந்த கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறார் எத்தனை 100 பேர் வந்தாலும் போனாலும் எங்களோடு இன்று வரை இருப்பது கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறார் கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறார் அந்த இயேசு மட்டும்தான் இருக்கிறார் இயேசு எத்தனை 1000 பேரை சுகமாக்கினார் தெரியுமா ஆனால் சிலுவையில் என் பேதுரு யாக்கோபு அந்திரேயா ஒரு சீசம் பேர சொல்லியா கூப்பிட்டாரா இல்லை இல்லை சுகமாக்கினார் எத்தனை குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் எத்தனை மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் அவர்களில் யாரை ஆகியும் கூப்பிட்டாரா இல்லை இயேசு எத்தனை பேருடைய வறுமையை போக்கினார் அவர்களில் யாரை ஆகியும் கூப்பிட்டாரா இல்லை அவர் சிலுவையில் பிதாவே ஏனென்றால் அவர் மட்டும்தான் கடைசி வரை அவருடைய கூட இருந்தார் கரங்களை உயர்த்தியா சொல்லுங்க இந்த உலகத்தில் நாம நினைக்கிறோம் எல்லாரும் நம்ம சுற்றிலும் இருக்கணும்னு நினைக்கிறோம் வேண்டாம் மக்களே நம்மை சுற்றிலும் கர்த்தர் இருந்தால் போதும் கர்த்தருடைய தூதர்கள் இருந்தால் போதும் ஆவியானவர் இருந்தால் போதும் இந்த உலகத்தின் இச்சைகளை நம்பி தேவனுடைய மேன்மையை நாம் இழந்து போய்விட வேண்டாம் இழந்து போய்விட வேண்டாம் மாறுபாடானவைகளை போதிக்கிற ஒரு கூட்டம் 1 தீமோத்தேயு 6:5 2 தெசலோனிக்கேயர் 3:6 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:13-15 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் இயேசு அவர்களை விட்டு விலகி போனார்
இயேசு அவர்களை விட்டு என்ன செய்தார்? விலகி போனார். சில நேரங்களில் இயேசுவே விலகிட்டாருங்க. சில காரியங்களுக்காக இயேசுவே விலகினார். இயேசுவே விலகி போகும்போது நீங்களை நான் ஏமாத்துறோம். வாசிங்க மத்தேயு 12:13-14 மட்டும் வாசிங்க, முடிக்க போகிறேன். மத்தேயு 12:13-15 வரையிலும். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறுகையை போல சுஸ்தமாயிட்டுங்க. பாருங்க, இயேசு ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கே ஒரு குஷ்டரோகியை காண்கிறார். அவனுடைய கையை ஆண்டவர், அந்த மனுஷனுடைய கையில ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா, சத்தமா ரெலியா சொல்லுங்க. ஆண்டவுடைய அற்புத கரம் அவனை சுகமாக்கிற்று. ஆண்டவுடைய அற்புத கரம் அவரை என்ன செய்துட்டு? அவனை சுகமாக்கிற்று. அங்க என்ன நடந்தது? அப்பொழுது பரிசேயரில் வெளியே போய் யாரை கொலை செய்யும்படி? யாரை? இயேசுவை. இயேசு என்ன செய்தாரு? ஒரு வியாதிஸ்தனை சொல்லுங்க சுகமாக்கினார். ஒரு பலவீனமான கை, ஒரு சூம்பின கை. அல்லேலூயா. அந்த பலவீனமான கையுடையவனை இயேசு என்ன செய்தார்? சுகமாக்கினார். இதுல என்னங்க குற்றம் இருக்கு? இதுல கொலை குற்றம் என்ன இருக்குது சொல்லுங்க? ஒரு வியாதி உள்ளவனை சுகமாக்கினதுல கொலை குற்றம் ஏதாவது இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, பரிசேயர்கள் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமா என்ன செய்தார்கள்? ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்தார். கவனமா நிக்கணும். தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருத்தருக்கு நன்மை செய்கிற, நீ ஒருத்தருக்கு நன்மை செய்கிற, மற்றவங்களுக்கு நீங்க நல்ல காரியங்களை செய்றீங்கிறதுக்காக நீங்க அந்த இடத்துல தைரியமா நிற்க முடியாது. நீங்க நன்மை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு பொறாமைகள் உண்டாகும், உங்கள் மேல் எரிச்சல் உண்டாகும், உங்கள் மேல் வைராக்கியம் உள்ளவர்கள் எழும்புவாங்க. நாங்கள் இருக்கும்போது இவன் என்ன நன்மை செய்கிறது, நாங்கள்லாம் இருக்கும்போது இவன் என்ன ஜோம் பண்ணுறது, நாங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது இவன் என்ன இயேசு இயேசுன்னு கூப்பிடுறது, நாங்கள்லாம் இருக்கும்போது இவன் என்ன ஊழியத்தை தாங்கிறது. பொறாமை யார் மேலே? இயேசுவின் மேல் பொறாமை கொண்டார்கள். இயேசுவின் மேல் பொறாமை கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவிடம் விட்டு விலகி போனார். பரலேலியா சொல்லுங்க பாப்போம். இயேசு அவிடம் விட்டு என்ன செய்தார்? விலகி போன உடனே அற்புதம் நின்று போயிடுச்சா? அற்புதம் நின்று போயிடுச்சா? இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை நீங்கி போயிச்சா? இல்ல, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் இயேசு சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. நீ இடத்தை காலி பண்ண, பொறாமையுள்ள ஜனங்களை விட்டு விலகி போயிட்டே இரு. உன் மூலம் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். நான் இந்த இடத்துல நின்று சாதிப்பேன்னு நினைக்காதீங்க. இயேசுவே விலகி போயிட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை பொறாமை கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது. இந்த உலகம் கொலை வெறியோடு பார்க்கிறது. நீ தீமை செய்யலை, நீ நன்மைதான் செய்கிற, நீ நல்லவருக்கு தான் ஊழியம் செய்கிற, நீ நன்மையானதான் செய்து கொண்டிருக்கிற, நீ ஜெபிக்கத்தான் செய்கிற, நீ ஊழியத்துக்கு தான் கொடுக்கிற, நீ ஊழியத்தெல்லாம் முன்னோடியா நிற்கிற, நீ கர்த்தருக்காக தான் வைராக்கியமா இருக்கிற, நீ தேவனை தான் கனம் பண்ற. ஆனா உலகம் மேல பொறாமையா இருக்குது. ஆனா உன் உலகம் மேல எரிச்சலா இருக்குது. எப்பொழுது நீ இந்த வேலையை நிறுத்துவாய் என்று நினைக்கிறது? உன்னை பாதாளத்தை தள்ளுவதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. நீ அவர்களை விட்டு விலகி போ. ஒரு கல் தூரம் உன்னை நடக்க சொன்னால் நீ 2 மைல் தூரம் என்ன செய்ய? நட என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கன்னத்தில் உன்னை அறைந்தால் மறு கன்னத்தை அவர்களுக்கு திரும்ப காண்பி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாத்தி மாத்தி காட்டு, அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும் சொல்லல. இடத்தை காலி பண்ணு, இடத்தை காலி பண்ணு. வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசுவை ஒரு உயர்ந்த குன்றின் மேல் ஏற்றி கொண்டு போய் அவரை தள்ளிவிட நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவருடைய கண்களுக்கு முன்னே என்ன செய்தார்? மறைந்து போய்விட்டார். ஒரு எலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மறைந்து போய்விட்டார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பார்க்க முடியும், அவர்கள் விலகி போனார்கள், விலகி போனார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் விலக வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? விலகணும். விலக வேண்டியதை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். கரங்களை உயர்த்துவரையிலேயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க விலகி போகிறதுனால தேவநாமம் தூசிக்கப்பட்டு விடும் என்று நினைக்காதீங்க. நீங்க விலகி போகிறதுனால இன்னும் தேவநாமம் மகிமைப்படும்,
இன்னும் தேவநாமம் மகிமைப்படும். ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்தபடியினால் அவர்கள் இயேசுவை கொலை செய்ய நினைத்தார்கள். இயேசு அந்த இடத்தை விட்டு விலகி போனார். அநேக அற்புதங்கள் அவரை கொண்டு நடந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் உங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை தேவன் செய்ய காத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை தர காத்திருக்கிறார். உங்களை நம்பி அநேக பொறுப்புகளை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை கேட்ட இந்த சத்தியத்தின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னை உணர்த்தும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார், கர்த்தர் நம்ம எல்லாரோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோடு இயேசு பேசியிருக்கிறார்? நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன். தேவ பிள்ளையே, நீ கவனமாயிருக்க வேண்டிய காரியம் உண்டு, நீ எச்சரிக்கையாயிருக்க வேண்டிய காரியம் உண்டு, நீ விட்டு விலக வேண்டிய காரியம் உண்டு, நீ தூரமாய் போக வேண்டிய காரியம் உண்டு, நீ ஓடி ஒளிந்திருக்க வேண்டிய காரியம் உண்டு. வேதம் சொல்கிற சினம் கடந்து போக மட்டும் நீ கொஞ்ச நேரம் என்ன செய்து கொண்டிரு? ஒழித்து கொண்டிரு. தேவனுடைய பிள்ளையே, நீ மறைந்து போக வேண்டிய காலம் வரும். ஹல்லேலூயா. அப்பொழுது நீ மறைந்து போக வேண்டும், நீ விலகி போக வேண்டும். நீ விலகி போகிறதுனால அபிஷேகம் உன்னை விட்டு ஓடிரும்னு நினைக்காத, அபிஷேகம் உன்னோடே தான் இருக்கும். வேதத்துல வாசிக்கிறோம், சவுல் தாவீதை கொலை செய்ய நினைக்கிறான். தாவீது எத்தனையோ பேரை கொலை செய்தவன். ஹல்லேலூயா. தாவீது நினைத்தால் ஒரு இமைப்பொழுதுல சவுலையும் கொன்றுவிட முடியும். ஆனால் சவுலுக்கு தாவீது விலகி 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 ஓடுகிறான், விலகி விலகி ஓடுகிறான். ஆனால் ஒரு நாள் அந்த சவுல் தானாய் தற்கொலை செய்து மரித்து போனான். சவுலால் தாவீதை கொலை செய்ய முடியவில்லை. தாவீது சொல்லுகிறான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் என்று சொல்லுகிறான். மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான். அவ்வளவு நெருக்கமாய் தாவீதுக்கு மரண சூழ்நிலைகள் வந்தபோதும், மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடையும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறான். அதற்கு காரணம் என்ன? மரணம் அவனுக்கு நெருக்கமாய் வந்தாலும் மரணம் தாவீதை தொட முடியவில்லை. காரணம், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன். அவன் விலகி இருந்தான், அவன் விலகி இருந்தான். தாவீதின் கண்கள் சவுலின் கண்களுக்கு விலகி போனான், சவுலின் கிரியைகளுக்கு விலகி போனான். தேவ பிள்ளையே, நீ விலகிறதுனால ஒரு பிரஸ்டீஜ் குறைஞ்சு போகாது, ஒரு பிரஸ்டீஜ் குறைஞ்சு போகாது. இயேசுவே விலகிட்டார், இயேசுவே விலகிட்டார். உலகத்துல பலமுறை சொல்லுவான், துஷ்டனை கண்டா தூர விலகி போயிறேன். தேவ பிள்ளையே, துன்மார்க்கன் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருப்பான், துரோகி இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்கு எதிரே போக வேண்டும், அவர்களோடு வாதாட வேண்டும், அவர்களோடு போராட வேண்டும். மாமிச இச்சையினாலே ஆத்மாவோடு போராடி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். விலகுங்கள், 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 விலகி போ. சத்தியத்தை மட்டும் விட்டு விலகிறாத, கிறிஸ்துவை மட்டும் விலகிறாத, தேவனுடைய ஐக்கியத்தை மட்டும் விட்டு விலகிறாத, திருச்சபையின் ஐக்கியத்தை மட்டும் விட்டு விலகிறாத, தேவனுக்கு தந்த ஆவிக்குரிய போதகரை மட்டும் விட்டு விலகி விடாது. உம்பிடத்தை சுற்றி சுற்றி நான் கும்பீடத்தை சுற்றி சுற்றி நான் தெய்வமே, அறைகள் எல்லாம் என் கைகளை கழுவுகிறேன், இதயமெல்லாம்
அவர் என்னை
கடைசி நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 50வது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆராதனைக்குள்ளாக தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு 50 கொக்கிகள் இருந்தது. அது பொன்னினால் இருந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஹல்லேலூயா நாமும் திருச்சபையிலே ஒரு கொக்கியை போல, ஒரு பொன் கொக்கியை போல, ஹல்லேலூயா தேவனுடைய ஹல்லேலூயா பெட்டியை சுமக்கிற பொன் கொக்கிகளாக தேவனாய் கர்த்தர் நம்ம விளங்கும்படிக்கு இந்த நாளிலே ஆண்டவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, எதை விட்டு விலக வேண்டும், எதை விட்டு விலக கூடாது என்பதை ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, அப்பா நான் உம்மை விட்டு விலகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள, என் ஸ்தானத்தை நான் விட்டுவிடக் கூடாது. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம். நான் என் இச்சையை விட்டு விலகுவதற்கு எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலக கூடாது, வேத பிரமாணத்தை விட்டு விலக கூடாது. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு குருவி போல என் ஸ்தானத்தை விட்டு விட்டு அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிற ஒரு அவல நிலைக்குள் நான் தள்ளப்பட்டு விடாதபடிக்கு தேவனே நீர் என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதிபதியின் கோபம் உன்மேல் எழுமினாலும் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாண்டே சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தனுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்காமல் தன்மேல் வைத்திருக்கிறவர்களும் தன் புயபலத்தின் மேல வைத்திருக்கிறவர்களையும் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சாபமான ஒரு வாழ்க்கை வேண்டாம், வெட்கமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். புழுதியிலே எழுதப்படுகிற நம்முடைய நாமம், புழுதியிலே எழுதப்படுகிற நம்முடைய பெயர்கள், புழுதியிலே எழுதப்படுகிற அந்த சூழ்நிலை நமக்கு வேண்டாம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ மாட்டேன். ஆண்டவரே, இந்த உலகம் ஒரு மாயை, இந்த மாலை மாயையில நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன். ஆண்டவரே, உம்மை நம்புவதற்காக என்னை அழைத்திருக்கிறேன். உம்முடைய புயபலத்தை சார்ந்து வாழ்வதற்காக என்னை அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, என் நம்பிக்கையை ஒருபோதும் என் மாம்சத்தில் வைக்க மாட்டேன். ஆண்டவரே, இந்த மண்ணான மனுஷன் மேலே நான் வைக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அழியாத, ஹல்லேலூயா, நித்திய ராஜாதி ராஜாவாகிய உம்மேலே நம்பிக்கையை வைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நாம் மகிமைப்படுத்தும். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசு ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிமையான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா, இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு இந்த நிமிஷ வரையிலும் நீர் எங்கள் நடுவில் இருந்து அற்புதங்களை செய்து வர்றீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா, உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எரேமியா 17 அதிகாரத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசினதான ஆண்டவரே நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனாய் கர்த்தாவே, உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தை உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். இந்த வார்த்தை எங்களை புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு எங்களை சுத்திகரிக்கட்டும். இந்த வார்த்தை ஆண்டவரே உம்மோடு இணைவதற்கு எங்களை பரிசுத்தமாக்கட்டும். இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரம், எங்களை கிரியைகளை தொடர்ந்து உமக்காக பரிசுத்தமாய் பயபக்தியாய் ஆண்டவரே செய்வதற்கு எங்களை ஊக்குவிக்கட்டும். தேவனாய் கர்த்தாவே, உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாருக்குள்ளா இந்த வசனத்தின் வல்லமை பாய்ந்து சென்றதோ அவர்களுக்குள்ளா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதற்காக நன்றி அப்பா. என் வசனத்தை அனுப்பி நான் உங்களை குணமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்கிறதான அந்த ஆத்மாவிலே காணப்படுகிறதான எல்லா விதமான கிரியைகளையும் கர்த்தர் மாற்றி அவர்களை நீ சுகமாக்கி அனுப்புகிறதற்காய் நன்றி. அவர்களை குணமாக்கி அனுப்புகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பாவை நன்றியோடுமை துதிக்கிறோம். உடைய ஆலயத்தின் மகிமையின் பிரசனம் உடைய ஜனங்களை மூடினதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உடைய ஆலயத்தின் அலங்காரம் உடைய ஜனத்தை மூடினதற்காக ஸ்தோத்திரம். உடைய ஆலயத்தின் அலங்காரம் பரிசுத்த அலங்காரம் ஜனத்தை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
தகப்பனே உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி பேசின தாசனை மறைத்து நீங்க வெளிப்பட்டதற்காக நன்றி ராஜா ஆண்டவரே இந்த நாள் ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க தடைப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வர்நாட்களை தடையில்லாமல் ஆராதனை கலந்து கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக வாழத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் செய்தல்படி ஆட்சேபிக்கிறேன் எல்லா ஆராதனையில் நீங்க மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் காணிக்கைகளை அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம் எங்கள் துதிப்பணிகளை அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம் எங்கள் அர்ப்பணிப்புகளை அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பாவை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இருக்கிறதான நாட்களில் நடக்கிறதான எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதித்துக் கொடுங்க எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமிடவர் சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கத்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யுனேகுமாறுதல் சிநேகமும் திவ்ய சமாதானமும் பராமரிப்பு பாதுகாவலும் கூடி வந்திருக்கணும் எல்லாரோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக ஆமே எல்லார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நாம் கடந்து செல்ல போகிறோம் துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக